கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் ஆராதனை ஆசீர்வைத்த ஆண்டவர், இரண்டாம் ஆராதனை ஆசீர்வைத்தவர், இந்த மூன்றாம் ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. நன்றி அப்பா. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புமே, உங்க கிருபையாலே என்னை உயர்த்துமே. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புமே, உங்க கிருபையாலே என்னை உயர்த்துமே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உந்தன் சத்தம் கேட்கிறேன், உம் சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். நித்தம் உந்தன் சத்தம் கேட்கிறேன், உம் சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். என்னை உம் கண்ணின் மணியைப் போல காத்திடும், உங்க காருண்யத்தால் வாழ வைத்திடும். என்னை உம் கண்ணின் மணியைப் போல காத்திடும், உங்க காருண்யத்தால் வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, உம் முகத்தை காண என் கண்களும் துடிக்குதே. என்னை உம் மகிமையின் மேகத்தாலே மூடிடும், உங்க கிருபையாலே வாழ வைத்திடும். உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, உம் முகத்தை காண கண்களும் துடிக்குதே. உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, உம் முகத்தை காண என் கண்களும் துடிக்குதே. என்னை உம் மகிமையின் மேகத்தாலே மூடிடும், உங்க கிருபையாலே வாழ வைத்திடும். என்னை உம் மகிமையின் மேகத்தாலே மூடிடும், உங்க கிருபையாலே வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல,
எனக்கெல்லாம் நீர்தானே. உங்க வல்லமையால் என்னை நிரப்புமே, உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே. உங்க வல்லமையால் என்னை நிரப்புமே, உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. அன்று விழுந்தும் இன்று எழும்பி நடக்கிறேன். உம் கிருபையை எண்ணி அழுதே துதிக்கிறேன். என்னை உம் பரிசுத்தாவினாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இந்த மூன்றாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கிருந்தாலும், எங்கிருந்து எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களை மறக்காத தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுங்கள். விழுந்தவனை தூக்கி எடுக்கிறவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அன்று விழுந்தும் இன்று எழும்பி நடக்கிறேன். உம் கிருபையை எண்ணி அழுதே துதிக்கிறேன். அன்று விழுந்தும் இன்று எழும்பி நடக்கிறேன். உம் கிருபையை எண்ணி அழுதே துதிக்கிறேன். என்னை உம் பரிசுத்தாவியாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். பாடுங்க. என்னை உம் பரிசுத்தாவியாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உங்க வல்லமையால் என்னை நிரப்புமே, உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே. உங்க வல்லமையால் என்னை நிரப்புமே, உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. எல்லா கைகளை தட்டி, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை உம்முடையது. நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். கை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. Thank you, Lord. நித்தம் உங்கும் சத்தம் கேட்கிறேன், உம் சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். உங்க சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஓ ஷரல ரகதரவா ஷியா ஹமர லஹதரவோ. நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா. தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நித்தம் உந்தன் சத்தம் கேட்கிறேன், உம் சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன். நித்தம் உந்தன் சத்தம் கேட்கிறேன், உம் சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். என்னை உம் கண்ணின் மணியை போல காத்திடும், உங்க காருண்யத்தால் வாழ வைத்திடும். என்னை உம் கண்ணின் மணியை போல காத்திடும், உம் காருண்யத்தால் வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில்
எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீ தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீ தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உங்க வல்லமையால என்னை நிரப்புமே, உங்க கிருபையால என்னை நடத்துமே. உங்க வல்லமையால என்னை நிரப்புமே, உங்க கிருபையால என்னை நிரப்புமே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. சந்தோஷமா கையை தட்டி, உடைந்த உள்ளம் உமக்கா ஏங்குதே, உம் முகத்தை காண என் கண்களும் துடிக்குதே, என்னை உன் மகிமையின் மேகத்தாலே மூடுங்கப்பா. உங்க கிருபையால வாழ வைக்கிறவரே, ஒரு ஆபத்தான உலகத்துல, போராட்டம் நிறைந்த உலகத்துல, கண்ணீர் நிறைந்த உலகத்துல, ஒரு குழப்பமான உலகத்துல என்னை வாழ வைக்கிறவர் நீங்க மட்டும்தான், என்னை பாதுகாக்கிறவர் நீங்க மட்டும்தான். உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, உம் முகத்தை காண கண்களும் துடிக்குதே, உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, உம் முகத்தை காண கண்களும் துடிக்குதே, என்னை உம் மகிமையின் மேகத்தாலே மூடிடும், உங்க கிருபையாலே வாழ வைத்திடும், என்னை உம் மகிமையின் மேகத்தாலே மூடிடும், உங்க கிருபையாலே வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. அன்று விழுந்தும் இன்று திரும்ப எழும்பி நடக்கிறேன். என்னை எழுப்பி நினைத்த, என்னை எழுப்பி நிற்க வைத்திருக்கிற உங்க கிருபையை எண்ணி துதிக்கிறேன். என்னையும் பரிசுத்தாவினாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். ஏனென்றால் எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அன்று விழுந்தும் இன்று எழும்பி நடக்கிறேன், உம் கிருபையை எண்ணி அழுதே துதிக்கிறேன். அன்று விழுந்தும் இன்று எழும்பி நடக்கிறேன், உம் கிருபையை எண்ணி அழுதே துதிக்கிறேன். என்னை உம் பரிசுத்தாவியாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். என்னை உம் பரிசுத்தாவியாலே நிரப்பிடும், உங்க வார்த்தையாலே வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. பாடுங்க. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, என்ன எல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புமே,
உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே, உங்க வல்லமையால் என்னை நிரப்புமே, உங்க கிருபையால் என்னை உயர்த்துமே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. பாடுங்க. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. கையை தட்டி நல்ல சந்தோஷமா கையை தட்டி, அப்பா சர்வ வல்லவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நல்லா துதிங்க. கை தட்டினா போதாது, வாய் துதிக்கட்டும், உள்ளம் பொங்கி வழியட்டும். இருதயம் நன்றியினால நிரம்பி இருக்கு, இருதயம் பொங்கி வழியட்டும். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லவரே. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் சர்வ வல்லவர்? ரெண்டு கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி, எல்லாம் செய்பவரே. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்மளால முடியாத விஷயம் நிறைய இருக்கு, நம்முடைய ஆண்டவரால் முடியாது ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட இல்லை. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. இல்லாதத இருக்கிறது மாதிரி கொண்டு வருகிற தெய்வம் அவர். இல்லாததை இருப்பதை போல அழைக்கிறவர். ஆபீரகாமுக்கு செய்தவர். ஒரு கையை இதயத்துல வச்சு, அடுத்த கையை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, எனக்கும் செய்ய வல்லவர். நம்புறவங்க மட்டும், விசுவாசிக்கிறவங்க மட்டும், ஒரு கையை இதயத்துல வச்சு அடுத்த கையை உயர்த்தி, ஆபீரகாமுக்கு செய்தவர், எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர். நம்புறவங்க மட்டும் இதயத்துல கையை வச்சு அடுத்த கையை உயர்த்தி, எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. நான் கருவில் இருக்கும் போது என்னை கண்டவரே, நான் கருவில் இருந்து உலகத்தில் வந்த நாள் முதல் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல்லாம் செய்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே.
ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். நம்புறீங்களா? ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நம்புறவங்க கையை உயர்த்தி. என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, தன்முதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. கொள்வா தேவையை நிறைவாக்குவா, கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். யேகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வா தேவையை நிறைவாக்குவா, கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. ஆனாளின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். அன்னாளின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு ஒப்பு கொடுக்கிற இதயத்தோடு. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. எல்ஷடாய் கடைசியா ஒருவர் ரெண்டு கையை உயர்த்தி, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர், எனக்கு செய்ய வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர். விசுவாசிக்கிறப்பா. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, வரவழைப்பவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. எங்கள் தகப்பனே, சபையில விசுவாசிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, கை குழந்தைகளுக்கு, தாய்மாருக்கு, தகப்பன்மாருக்கு, வியாதியா இருக்கிறவளுக்கு, உள்ளூர்ல இருக்கிறவளுக்கு, வெளியூர்ல இருக்கிறவளுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்க சர்வ வல்லவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே. இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறவர்கள், நேர் அலையில ஆராதிக்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள், யாராயிருந்தாலும், எங்கிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே,
எல்லாம் செய்பவரே இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் நம்புறீங்களா ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் ஆபிரகாமுக்கு செய் ஒரு கையை இதயத்துல வச்சு அடுத்த கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்கும் செய்ய வல்லவர் இன்னொரு முறை ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் இன்னொரு முறை சத்தமா ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் ஒரு பலத்த கைத்தட்டலோட ஒரு விசுவாசத்தோட விசுவாசமுள்ள ஒரு கைத்தட்டலை கொடுத்து ஆபிரகாமுக்கு செய்தவரே எனக்கும் செய்ய வல்லவர் ஆபிரகாமுக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் எங்கள் குடும்பத்துக்கு செய்ய வல்லவர் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவர் எங்க தொழில செய்ய வல்லவர் எங்க வீட்டில் செய்ய வல்லவர் எங்க தெருவில் செய்ய வல்லவர் எங்க கிராமத்தில் செய்ய வல்லவர் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் உங்களை நம்புறப்பா உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே நம்பிக்கையோட சொல்லுங்க ரெண்டு கையை உயர்த்தி சொல்லிருங்க கடைசியா ஒரு முறை சொல்லிருங்க இனி நான் அல்ல என்னில் எல்லாம் இயேசுவே இந்த வாழ்வும் எனதல்ல எனக்கெல்லாம் நீர்தானே இனி நான் அல்ல என்னில் எல்லாம் இயேசுவே இந்த வாழ்வும் எனதல்ல எனக்கெல்லாம் நீர்தானே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் இன்னைக்கு நடக்கிற எந்த ஆராதனையா இருந்தாலும் எந்த ஊர்ல நடந்தாலும் ஆசீர்வதிங்க உங்க வல்லமை வெளிப்படுகிற ஆராதனையாய் மாறுவதாக உங்க அக்கினி ஊற்றப்படுகிற ஆராதனையாய் மாறுவதாக உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த ஆராதனையாய் மாறுவதாக நரகத்துக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிற ஆராதனையாய் மாறுவதாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற ஆராதனையாய் மாறுவதாக உங்க நாம மகிமைப்படுவதாக உங்களுடைய ஆளுகைக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை நடத்தும் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் ஏசாயா 52:10 அவருடைய பரிசுத்த புயம் வெளிப்படட்டும் அந்த நாட்கள் வந்து விட்டது கையை தட்டி விசுவாசத்தோட ஆமே உன் நாம மகிமைப்படட்டும் பாடி துதித்து ஆராதிக்கிற இந்த வேளையில நீங்க யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் பலவீன சரீரங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் வியாதிகள் மறைந்ததற்காய் ஸ்தோத்திரம் கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் கவலைகள் நீங்கினதற்காய் ஸ்தோத்திரம் துக்கம் மாறினதற்காய் ஸ்தோத்திரம் பாரம் விலகினதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் உட்கார்றதுக்கு முன்னால கொஞ்சம் மாஸ்க் எடுத்து சுத்தி பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சிரித்த முகத்தோட தேங்க்யூ உட்காருங்கள்
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மதுராந்தகத்திலிருந்து நேர் அலையில் பார்க்கிற உங்களுக்கும் ஒரு வாழ்த்துதலை சொல்ல தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பணக்காரர்களும் தப்ப முடியாத இந்த கொரோனா, படித்தவர்களையும் விட்டு வைக்காத இந்த கொரோனா, புகழ் பெற்றவர்களையும் தப்ப விடாத கொரோனா, உங்களுக்கும் எனக்கும் தேவ கிருபை இருக்கிறதுனால, அந்த இரத்தத்தினால் அவர் பாதுகாத்ததுனால, நமக்கு அவர் ஜீவனை கொடுத்ததற்காக கையை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, உமக்கு நன்றி அப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறவருடைய கிருபை. எகிப்து நாடு முழுவதும் இருட்டு, எகிப்து நாட்டில் பகல்லையும் இருட்டு இரவும் இருட்டு, மூணு நாள் டே அண்ட் நைட், அமாவாசை. ஆனால் டே அண்ட் நைட்டாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பௌர்ணமி. கை வைத்து ஒரு அல்லையில் சொல்லுங்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் லைட்டு கர்த்தர் கொடுத்தார். எந்த காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். எந்த காலத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவருக்கு உண்மையாக இருந்தால், அவரை உறுதியாய் பற்றி கொண்டால், அவரே எனக்கு எல்லாம் என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்போ அந்த டோர்லாம் திறந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு மூணு பேர் உள்ளே வரலாம், இடம் இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:10 வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏசாயா 52:10. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை 6 4 ஒரு ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை இடமில்லை, வெளியில் இருக்கிறீர்கள் அல்லது கீழே இருக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டும். வர முடியாவிட்டால் மாலை ஆராதனைக்கு வரலாம். காலை 5 ஆராதனையில் கொஞ்சம் இடம் இருக்குது, அல்லது மாலை 6 ஆராதனையில் கொஞ்சம் இடம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:10 வாக்குத்தத்த வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு? என்ன அர்த்தம்? ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எல்லாருக்கு முன்னாலேயும் வெளிப்படுத்துவாராம். எல்லா மக்களுக்கு முன்னால், எல்லா ஜாதிகளின் கண்கள். பைபிளில் ஜாதி என்று சொல்வது நாம் புரிந்துகிட்ட ஜாதி இல்லை. நமக்கு ஜாதின்னா ஒரு அர்த்தம் புரியுது பாருங்க. அந்த ஜாதியில் சொல்லலை. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஓசி, பிசி, எஸ்டி, எஸ்சி இப்படி சொல்லியிருக்கு. அதை மாதிரி இல்லை. அந்த கண்ணோட்டத்தில் பைபிளில் சொல்லலை. மக்கள் இனம், பீப்புள் குரூப், மக்கள் இனம். பலவிதமான ஜாதி ஜனங்கன்னா பலவிதமான மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா மக்கள், நாட்டில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்க, நாகரிகம் தெரியாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, தீவுகளில் இருக்கிறவங்க, மலைகளில் இருக்கிறவங்க, நாகரிகம் இல்லாதவங்க, இப்படி எல்லாவித மக்களுக்கும் முன்னால் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன் என்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று ஏசாயா 52:10 சொல்லுது. யாருக்கு வெளிப்படுத்துவார் என்று 53:1 சொல்லுது. 53:1 வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த ஏசாயா 53 கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி, கர்த்தருடைய புயம் என்று இங்கே சொல்லப்படுவது ஆண்டவர் இயேசுவைத்தான் குறிக்குது. இயேசுவையே குறிக்குது. Here, the arm of the Lord means the Son of God. Deva Kumaranai kurikkirathu. Yesaya 53 Bible la, Palayarpattla,
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை மிக அற்புதமாய் சித்தரிக்கிற ஒரு பகுதி. பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த கிராஸ் அண்ட் த க்ரூசிஃபிக்ஷன். சிலுவை, சிலுவை மரணம், இயேசுவின் பாடு மரணங்களை மிக அழகாய் விவரிக்கிற ஒரு பகுதி உண்டென்றால் அது ஏசாயா 53. பழைய ஏற்பாடு முழுவதும் பல இடங்களில் அங்கும் இங்குமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டின் 39 ஆகமங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகள், தேர் ஆர் ப்ராஃபசிஸ், அவர் பிறக்கிறதற்கு முன்னாலேயே, அவர் பிறக்கிறதற்கு முன்னாலேயே, அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே அவரை பற்றி சொல்லப்பட்ட குறிப்புகள் ஏராளம். இன்னும் சொல்லப்போனால் 300க்கும் அதிகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிறக்கிறதற்கு முன்னாலேயே பல 100 வருஷங்களாக அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 300க்கும் அதிகம். அவர் பிறப்பு, வளர்ப்பு, வாழ்க்கை, சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே உட்பட. ஆனால் ஏசாயா 53 அதிகாரம் அவருடைய சிலுவை மரணம் மனிதனுக்காக அவர் புயம் வெளிப்பட்டது. லிசன், அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உலகத்தை படைக்க, டு கிரியேட் த ஹோல் வேர்ல்ட், காட் யூஸ்ட் ஹிஸ் ஃபிங்கர்ஸ். டு ரிடீம் ஹிஸ் சில்ட்ரன் ஃப்ரம் ஈஜிப்ட், ஹி யூஸ்ட் ஹிஸ் ஆர்ம். பட் டு சேவ் அ லாஸ்ட் சின்னர், ஹி யூஸ்ட் ஹிஸ் மைட்டி ஷோல்டர். தமிழில் சொல்றேன், உலகத்தை படைக்க விரல்கள் போதுமானது. மேலே இருக்கிற வானங்கள், சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன், இந்த பூமி, இவைகளெல்லாம் விரல்களினாலே படைத்தாராம். சங்கீதம் 8:3 படிக்கிறீர்களா? உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, உம்முடைய விரல்களின் கிரியையாகிய வானங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரம். அப்படியானால் நீங்களும் நானும் பார்க்கிற இந்த வானம், பூமி, சூரிய, சந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக்குவதற்கு விரல்களே போதும், கையே தேவையில்லைங்க. ஒரு விரல்னால இப்படி தட்டுறேன்னு அர்த்தங்க, கையால் பண்ணுறதுக்கும் ஒரு விரல் இப்படி தள்ளுறதுக்கும் ஒரு விரல் நான் ஒன்று செய்துட்டேன்னா ரொம்ப சிம்பிள்னு அர்த்தம், வெரி ஈஸி, அதான அர்த்தம். ஒரு கையினால் கஷ்டப்பட்டு நான் ஒன்று செய்கிறதுக்கும் ஒரு விரலில் லேசா அப்படின்னு ஊதி உன்னை தள்ளுறத, கஷ்டப்பட்டு உன்னை தள்ளுறத அப்படின்னு ஊதுனா பறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு ஈஸியாக இருக்கு. அதை போல அண்ட சராசரெல்லாம் நீங்கள் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைக்க கை தேவைப்படலை, ஷோல்டர் தேவைப்படலை, விரலே போதும். ஒரு பலமான ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய பேருக்கு புரியலை, ஐ திங்க் வந்த களைப்புன்னு நினைக்கிறேன், இல்லை வெயில் ஏறுது அதனாலயா. தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை விரல்களில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் லூக்கா 11 அதிகாரத்தில், தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா 11:20, பிசாசை துரத்துறதுக்கும் விரலே போதும். நம்ம மாதிரி முடியை பிடிச்சி ஆட்ட வேண்டியதில்லை, ஒரு அல்ல சொல்லுங்க. சில இடத்துல முடியை பிடிச்சி ஆட்டுவாங்க, சில தொடப்பத்தால் அடிப்பாங்க. மதுராந்தகம், நான் வந்த புதுசில் ஒருத்தரை பிசாசு பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. அப்போ 1-2 விசுவாசிங்க வருவாங்க. அப்போ ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. நாங்கள் 2-3 பேர் தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஜெபம் பண்ணா இந்த ஆளுக்கு பயங்கர பிசாசு. சகோதரர் ஆண், பெண்ணில் லேடி இல்லை, ஒரு ஆண், பயங்கரமாக ஆட்டம். அவங்களும் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நான் மதுராந்தகம் வந்த புதுசு. உடனே அந்த பக்கம் போய் இருந்த ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டான். போடு நாளு அங்கேயம்மா, தொடப்பத்தை கீழே போடுங்கம்மா, தொடப்பத்தை வச்சு பிசாசை ஓட்டக்கூடாதும்மா. இல்லையா, அடித்தால் தான் சரிப்படும். ஏதோ வீட்டுக்கார மேலே இருக்கிற கோவத்தை போட்டு அடித்த மாதிரி, ஏம்மா தொடப்பத்தை கிளம்ப போ பிசாசு ஏசு நாமத்தில், ஏசு நாமத்தில் பலாரணுன்னு போடுறாங்க, ஏசு நாமத்தில் போடுறாங்க. அம்மா இல்லைம்மா, தொடப்பத்தை கீழே போடுங்கம்மா. ஒரு அல்ல சொல்கிறீங்களா? அப்புறம் எது போச்சு? தொடப்பந்தான் போச்சு. பிசாசு போகலை, வேலை சொல்லுங்க. அப்புறம் ஜோம் பண்ணி அந்த பிசாசை விரட்ட கத்துற உதவி செய்தார். இங்கே வசனம் சொல்லுது, பெரிய பிசாசினாலும் அதை துரத்துறதுக்கு என்ன போதும்?
விரல் போதும். இருக்கா பைபிள்ல லூக்கா 11:20, நான் தேவனுடைய விரலினாலே, எவ்வளவு பெரிய பிசாசுனாலும் இயேசுநாதர் விரலுக்கு முன்னால நிக்க முடியாதுங்க. கைதட்டலாமா? நல்லா கைதட்டலாமா? இயேசுநாதருக்கு முன்னால நிக்க முடியாதுங்கிறது இல்ல, அவர் விரலுக்கு முன்னாலே நிக்க முடியாது. என்ன பவர்ஃபுல் ஆண்டவர் நம்ம ஆண்டவரு, ரொம்ப பவர்ஃபுல் கடவுள் தான் நம்ம ஆண்டவரு. சும்மா வச்ச இடத்துல உட்கார்றவர் இல்ல, தூக்கி சுமக்கிறவர் இல்ல, உங்களை என்னையும் அவர் நம்மை சுமக்கிறவர். அவர் சுமக்கப்படுகிறவர் அல்ல, அவர் சுமக்கிறவர், நம்மளை சுமக்கிறவர். அல்ல சொல்லாமா? நம்ம போய் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணி நாம அபிஷேகம் பண்றது சாமி இல்ல, நம்மளை அபிஷேகம் பண்றவர் தான் தெய்வம். நம்ம போய் எட்டி பார்த்துட்டு நமக்கு தரிசனம் கிடைச்சுன்னு சொல்றது இல்ல, நம்மளை தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறவர் தான் தெய்வம். நாம சுமந்துகிட்டு போறதில்ல, நம்மளை சுமக்கிறவர் தான் தெய்வம். ஆமென்னு சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, சுகம் அளிக்க மார்க்கு சுவிசேஷம் வாசித்தீங்கன்னா 7:33, மார்க் 7:33 பேச முடியாத, காது கேட்காத, ஊமையும் செவிடுமான ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. ஆண்டவர் அவர் விரலினால அவன் காதை தொட்டார். படிங்க. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, அவன் காதுல வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவாயாக. விரலை காதுல வைக்கிறார். எந்த மெஷின் தேவையில்லை, மருந்து தேவையில்லை, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரலே போதும். இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கே விரல் போதும் என்றால், இந்த உலகத்தை படைப்பதற்கே சின்ன விரல்னா அப்ப எவ்வளவு வல்லமையுடைய தெய்வம்! அந்த விரல்களில் எத்தனை வல்லமை இருக்கு! எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். வசனம் சொல்லுது அவருடைய புயம் இங்க வெளிப்பட்டது. அப்ப படைப்பில் விரல்கள் வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க அவருடைய கை வெளிப்பட்டது. யாத்திராகம் 13:3 கர்த்தத்துவம் அவர் தோள்களின் மேல் இருக்கும். அவருடைய புயம் வெளிப்பட்டது. அவருடைய புயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய புயம், அப்படியானால் அது எதை காண்பிக்கிறது? அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. அவரே நம்முடைய தேவனுடைய பலன். நீங்க ரோமர் 1:16 படிங்க. ரோமர் 1:16 நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் தான் நம்முடைய புயம் என்பதற்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதா? கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னங்க சொல்லுங்க? வாட் இஸ் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த காஸ்பல். இயேசுவே சுவிசேஷம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இயேசுவே காஸ்பல்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா நற்செய்தி. நல்ல காலம் பிறக்குதுங்கிறாங்கல்ல, ஒரு நல்ல செய்தி. எது நல்ல செய்தி? இயேசுவின் நல்ல செய்தி என்பது என்ன? இயேசுவே நல்ல செய்தி தான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னது? உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். ஸோ இயேசுவே நல்ல செய்தி தான். ஆனால் இயேசுவின் சுவிசேஷம், குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, இயேசு எனக்காய் பிறந்தார், இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு திரும்ப வருகிறார். இதுதான் இயேசுவின் சுவிசேஷம். குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் குட் நியூஸ்.
The death of Jesus is good news. He died for our sins. He died for our sins. That's a good news. He was bruised. He was beaten black and blue. Abimbanga adichu odachanga tholachitaanga ngraangala. Everything is a good news, but that alone is not a good news. The good news of Jesus Christ. Yesu Christuvin nalla seidhi enbadu natcheidhi enbadu avar enakkai pirandar en paavathukkai marithar avar adakkamannappattar moondam naal uyirodu elundar paralogam sendrar thirumba varugirar idhudhaan namakku balan appadina yesuvin siluvai maranam namakku balan yesu nammude paavangalukkai marithar engra andha seidhi balan இங்கே ஏசாய் 53ல கர்த்தருடைய புயம் என்பது கர்த்தருடைய பலன். அப்படியானால் கர்த்தருடைய பலன் என்பது இயேசுதான். அந்த பலன் இயேசு பலன் என்பது அவர் நமக்காய் சிலுவையில் மரித்தார் என்பது நமக்கு பலன். அந்த பலன் யாருக்கு வெளிப்பட்டது? நான் சொன்னேன், படைக்க விரல்கள் பயன்படுத்தப்பட்டன. சங்கீதம் 8:3 300,000 ஜனங்களை விடுதலையாக்க கை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு பாவியை ரட்சிக்க அவருடைய புயமே வெளிப்பட்டது. You are more precious than the world. We are more precious than the creation. We are the crown of the creation. படைக்கப்பட்ட எல்லாவற்றை விட நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அண்ட சராசரங்களை எல்லாம் படைக்க just fingers, விரல்களே போதும். வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை படைக்க 300,000 ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க இந்த கை போதும். ஆனால் ஒரு பாவியை ரட்சிக்க இந்த முழு தோள்பட்டையே செலவழிக்க வேண்டியதாயிற்று. அதனால தான் காணாமல் போன ஆட்டை குறித்த ஒரு கதையை லூக்கா 15 ஆண்டவர் சொல்லும்போது, கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர், பாவியை எவ்வளவு நேசிக்கிறார், எந்த பாவியும் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கு ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அங்க 3 கதை சொல்றாரு. ஒன்று, காணாமல் போன ஆடு. 100 ஆடு உடைய ஒரு மனுஷன் மேய விட்டு சாயந்தரம் கூட்டிட்டு வரும்போது அதுல ஒன்று காணாம போயிட்டு, ஒரு ஆடு காணாம போயிட்டு, 99 ஆடு இருக்கு எண்ணி பார்க்கறான். தொழுவத்தில் வந்து ஐயோ ஒன்னா காணமே, ஓடி போறான், தேடுறான் தேடுறான் தேடுறான், இருட்டு முள்ளு கல்லு பாறை விழுகிறான், லைட் இல்லை, கீழே விழுறான், அடிபடுது, ரத்தம் வருது, ஆனாலும் விடலை. 99 ஆடு இருக்க, போனால் ஒன்று போகட்டும், தொலையட்டும், நமக்கு 10 ஆடு குட்டி போட்டாலே இன்னும் 50 ஆடு வந்துடும் இருக்குதுன்ட்டு அவன் அந்த மாதிரி மனசில் இல்லை. அப்படி இருந்தால் அவன் கூலிக்காரன், அவன் கூலிக்கு வேலை செய்கிறவன். நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறதற்கும் உங்ககிட்ட அல்ல நீங்கள் ஒருத்தர்கிட்ட 4 ஆடை வளர்த்து கொடுங்கன்னு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கரெக்டா? நீங்கள் ஒரு ஆடு வளர்த்தீங்கன்னா பிள்ளைய போல வளர்ப்பீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட 4 ஆடு கொடுத்தீங்கன்னா 4 ஆடும் செத்து போச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஏதோ நோய் வந்துச்சு செத்து போச்சு அவ்வளோதான், நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆனால் உங்களுக்கு ஒரு ஆடு தலையை தொங்க போட்டாலே ஐயோ என் ஆடு இப்படி ஆகிப்போச்சேன்னு பாரம் இருக்கு. கூலிக்காரனுக்கு அது இருக்காது. இயேசு சொல்லுகிறார், நான் கூலிக்காக வேலை செய்கிற கூலிக்காரன் அல்ல, நான் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன். புரிஞ்சா நல்லா கை தட்டுங்க. நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன் சிங்கம் கரடி வருதுன்ட்டு ஆட்டை விட்டு விட்டு ஓட மாட்டான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நான் நல்ல மேய்ப்பன், உனக்காக உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், இதெல்லாம் தரமாட்டேனா? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாய் 53ல கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பாவிகளுக்காக வெளிப்பட்டது. கவனிக்கிறீங்களா? விரல்கள் எங்கே வெளிப்பட்டது? படைக்கும் போது விரல்கள் வெளிப்பட்டது. தம்முடைய பிள்ளைகள் 300,000 ஜனங்களை விடுவிக்க கை வெளிப்பட்டது. ஆனால் ஒரு பாவியை ரட்சிக்கத்தான் இந்த புயமே வெளிப்பட்டது. அவர் தன்னுடைய பரிசுத்த புயத்தை, தன்னுடைய வல்லமையை காட்டுவார். அதான் அர்த்தம், தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவார், பவரை காட்டுவார். உங்கள் பவரை காட்டுங்க ஆண்டவரே, அப்படிதான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் நாட்டில் காட்டுங்கப்பா. ஏதோ உங்களை பார்த்தா ஒன்றுமே செய்ய தெரியாத மாதிரி நினச்சிக்கிறாங்க.
சும்மா என்னத்தையோ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உலகத்துல மக்கள் பெரிய பவர் பவர்ங்கிறாங்க. நீங்க பவர்ஃபுல் ஆண்டவர்ங்கிறத எங்க இந்தியா பார்க்கணும், ஆண்டவரு எங்க இந்தியா பார்க்கணும், எங்க மந்திரவாதிங்க பார்க்கணும், எங்க தேசத்துல இருக்கிற குறி சொல்றவங்க பார்க்கணும், அதிகாரிங்க பார்க்கணும், தலைவர்கள் பார்க்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணேன், ஜோம் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. எங்க ஊர்ல பெரிய குறிமேடை இருக்கு ஆண்டவரே, அந்த குறிமேடையில் இருக்கிற குறி சொல்ற அவருக்கு நீங்க தான் சர்வ வல்லவர்னு காட்டுங்க ஆண்டவரே. மக்கள் எதை எதையோ தெய்வம் நினைக்கிறாங்களே, கண்டதெல்லாம் தெய்வம் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் தெய்வம் இல்லை, நீங்க தான் சர்வ வல்லமுள்ள தெய்வம்னு உங்க வல்லமைய காட்டுங்கப்பா, எங்க தேசத்துல காட்டுங்கப்பா, எங்க ஊர்ல காட்டுங்கப்பா. சில இடத்துக்கு மக்கள் அப்படியே அலை மாதிரி போறாங்க, நூற்று கணக்கில் போறாங்க பார். அவங்களை இழுக்கிற அந்த ஆவிகள் அந்த இடத்தை விட்டு விலகட்டும், மக்களை குறிப்பிட்ட இடத்துக்கு இழுக்கிற ஆவிகள் விலகட்டும். நீங்க சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்பதை இந்த தேசம் பார்க்கட்டும். இது நம்முடைய ஜபமா மாறணும். வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அங்க வல்லமை. அப்ப இங்க ஏசாய 53:1 அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நான் என்ன சொல்றேன், அவருடைய புயம் வல்லமை யாருக்கெல்லாம் வெளிப்பட்டது? அதான் செய்தி. இன்றைக்கு யாருக்கு வெளிப்பட்டது என்பது ஒன்று, ரெண்டாவது யாருக்கு வெளிப்படும் என்பது ரெண்டாவது. இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்ல போறேன். யாருக்கு வெளிப்பட்டது? அவருடைய வல்லமை யாருக்கு எங்கே? முதலாவது பைபிளை படிச்சீங்கன்னா படைப்புலலாம் வெளிப்பட்டது, இந்த பூமியில வெளிப்பட்டது. ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்தின இடம் எகிப்து, ஈஜிப்ட். எகிப்திலும் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு அவர் தம்முடைய கையை எப்படி பயன்படுத்தினார், அவருடைய புயம் எப்படி வெளிப்பட்டது, அவருடைய கரம் எப்படி வெளிப்பட்டது. ஒரு 7 வசனங்கள் சொல்ல போறேன், எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க, குறிப்பெடுக்கிறவங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய புயம் எங்கே வெளிப்பட்டது? ஏசாய 53 யாருக்கு வெளிப்படும்? நான் சொல்றேன் யாருக்கெல்லாம் வெளிப்பட்டது. பைபிள்ல இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம், அடுத்த வாரமும் இந்த செய்தியின் தொடர்ச்சியை கேட்க போறோம். சோ இன்றைக்கு அவர் புயம் எங்கே வெளிப்பட்டது, ரெண்டாவது யாருக்கு வெளிப்படும், என்ன செய்தா வெளிப்படும் என்பது ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன். முதலாவது யாருக்கு வெளிப்பட்டது? எகிப்திலே வெளிப்பட்டது, எகிப்து தேசத்துல. ஒரு 7 வசனங்களை வாசிங்க, 3:19. ஆனாலும் யாத்திராகமம் 3:19. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித நான் என் கையை நீட்டி சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். 20 வசனம் வாசிச்சாச்சா, என் கையை, என் கையை பார்த்தால் ஒழிய அவர் சொல்றார். அந்த 19 படிங்க ஒரு முறை. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய, என் கை வல்லமைய பார்த்தால் ஒழிய விடமாட்டான்பா. அதனால 20 சொல்றார், என் கை வல்லமைய காட்ட போறேங்கிறார். அல்ல சொல்லுங்க, யாருக்கு? தேச தலைவர்களுக்கு. நம்ம தேச தலைவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கை வல்லமைய காட்டணும். சும்மா நினச்சிக்கிறாங்க நாங்கள் சேரில் இருக்கிறோம், பவரில் இருக்கிறோம், எல்லாம் எங்களால் முடியும்னு நினச்சிக்கிறாங்க. கொரோனாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுங்கள், என்ன பண்ணணுன்னே தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நேற்று நான் உட்காந்து ஜோம் பண்ணும் சொன்னேன், ஆண்டு வரையும் நாங்கள் என்ன தான் பண்ணணும்னு தெரில, இப்படி தான் சொன்னேன். என்ன பிரதர் என்ன பண்ணணும்னு தெரில. எந்த வியாதி வந்தாலும் தைரியமாக ஆஸ்பத்திரி போனது ஒரு காலம், இப்போ தும்மல் வந்தாலே பக்கத்து வீட்டு கேட்காமல் தும்மணுங்கிறது இந்த காலம். 4 முறை நச்சுன்னு தும்புனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணிடுவோம், சார் இங்கே ஒரு கொரோனா கேஸ் இருக்குது சார். மதுராந்தகத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு பிள்ளை போயிருக்கு, செங்கல்பட்டில் இறங்கி அடுத்த ஒரு வண்டி எடுத்து போகிறதுக்குள்ளே ஆஸ்பத்திரிக்கு நேராக ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பில் இறங்கி ஓடி வந்து கையை பிடிச்சி, இங்கே வா உனக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அது பயந்து போய் உடனே டெஸ்ட் பண்ண பிறகு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது யாரோ செத்துப்போன பாட்டி பேரை சொல்லிடுச்சு. ஊர் என்னன்னு கேட்டுறாங்க, அது மதுராந்தகம். அது சிங்க பெருமாளுக்கும் சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. நல்ல காலம் ஆதார் கேட்கல. ரோட்டில் போகிறவன வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறேங்கிறாங்க. என்ன நடக்குன்னே தெரில இந்த காலங்களில்.
ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து ஜோம் பண்ணி சரி முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு தடுப்பூசி போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணி எப்படியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போட்டுருவோன்ட்டு. சரி மத்தியானம் சாப்பிடுவோன்னு டிவியை திறந்தா ஒரு நடிகன் செத்து போனான்னு வருது. எதுலன்னு பார்த்தா ஊசி ஏண்டா போட்டீங்கன்னு கேட்குறான். அப்பா ஊசி போடவா வேணாமா அதுக்கே பதில் வரமாட்டேங்க. அதை தாண்டி அடுத்த நியூஸ் பார்த்தா கர்நாடகா முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு ரெண்டாவது முறை கொரோனான் இருக்கு. அடப்பாவுமே தடுப்பூசி போடவா வேண்டாமா, போட்டாலும் வருதுங்கிறாங்க ரெண்டாவது வருதுங்கிறாங்க. அது நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆகிப்போச்சு, அடிக்கடி வரும் போல இருக்கிறாள் சொல்லுங்க. இதில் என்ன பண்ணன்னு தெரில, எங்கே போகன்னு தெரில, என்ன செய்யணே தெரில. ஆண்டவருடைய பாதம் தான், வேறு வழியே கிடையாது. அங்கே போய் விழுந்துருங்க, தும்முனாலும் அங்கே போய் விழுங்க, இருமுனாலும் அவர் பாதத்தில் விழுந்துருங்க. அவர் தான் பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர். பயப்படாதுன்னு தட்டி கொடுக்குற ஒரே டாக்டர் அவர் தான். மற்ற டாக்டர்லாம் சொல்லிடுவாங்க எங்களால் ஒன்றும் இல்லை, 24 மணி நேரம் கொடுக்குறோம், அவரை பார்க்கலாம்ன்றோம். நம்ம ஆண்டர் அப்படி இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத போ, செத்தவனையே தொட்டு எழுப்பின தெய்வம் நம்ம தெய்வம், செத்து போனவரை தொட்டு எழுப்பின தெய்வம். இந்த கொரோனா எம்மாத்திரம் ஆனால் ஏதோ கொஞ்சம் விட்டு வச்சுருக்கார் ஒரு அலையில் சொல்லுங்கள். அதுவும் ஒருத்தர் சொல்லிட்டாரு, இந்த கொரோனா ஆண்டவரால் வரல, சாத்தானால் தான் வந்திருக்குதுன்ட்டார். எப்படின்னு கேட்டால் COROENAங்கிற 6 எழுத்து கூட்டுனா 6 கரெக்டா, 7 நீங்கள் கணக்கில் வீக், 6 தான். COROENA கூட்டுனா 6. சி என்ற எழுத்து இங்கிலீஷ் லெட்டரில் எத்தனாவது லெட்டரு? 3, ஏபிசி. அப்புறகு ஓ, சிஓ, ஆறு. அதை கூட்டினா 66 வருது. மூணையும் ஒன்றா எழுதுனா 666 வருது. இது அந்தி கிறிஸ்துவால் வந்ததுன்ட்டான் ஒரு ஆள் ஒரு அல்ல சொல். நம்ம ஆட்கள் கண்டுபிடிப்பில் அடிச்சிக்கவே முடியாது அல்ல சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. COROENA 6 எழுத்து. ஓகே, சி வந்து 3வது எழுத்து இங்கிலீஷில், அப்புறம் 6, அப்புறம் ஓ, அவருக்கு திரும்ப எப்படி என்ஏ, ஏ வந்து 1. அதை மொத்தம் கூட்டினா 66 வருது. நீங்கள் வேணால் கூட்டி பாருங்கள். அதனால் இது வந்து பிசாசால் தான் வந்திருக்கு, இது ஆண்டவரால் வரல. ரைட்டு, ஆண்டவரால் வந்துச்சா பிசாசால் வந்துச்சான்னு தெரில, ஆனால் தேவன் அனுமதிக்காமல் எதுவும் வரல. யோபு வாழ்க்கையில் கூட தேவன் அனுமதித்து தான் வந்துச்சு ஒரு அல்ல சொல்லுங்கள். நாம் என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்தில் வெளிப்படணும். அதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் சாட்சியாக பயன்படுத்தணும். அவர் மூலமாக அன்றைக்கு வெளிப்பட்டது இன்றைக்கு உங்கள் மூலமாக என் மூலமாக வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் மூலமாக வெளிப்பட்டது, அவர் பரலோகமான பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளிப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் மூலமாக நான் இருக்கிற இடத்துல என் மூலமாக அவர் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். என் கை வல்லமையை பார்த்தால் ஒளி அவன் விடமாட்டான் மாதிரி தெரியுது. அதனால் என் கை வல்லமையை காட்ட போகிறேன், அற்புதம் செய்ய போகிறேங்கிறார். ஆண்டவருடைய புயத்தின் வல்லமை வெளிப்படும் போது நம்பர் 1 அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க, உங்கள் வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நடக்குதா? நடக்குதா? உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறாரா? இன்னும் செய்வாரா? உங்களுக்கு செய்தவர் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு செய்வார், உங்களை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் செய்வார். விசுவாசிங்க, எனக்கு செய்யுங்கிறதுல என்னை கொண்டு மற்றவங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. அற்புதம், அவருடைய வல்லமை வெளிப்படும் போது நம்பர் 1 அற்புதங்கள் நடக்கும். ரெண்டாவது, அவர் கையின் வல்லமை வெளிப்படும் போது யாத்திராகம 7:4, பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக, எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி, என் கையை நீட்டி மகா தண்டனையினால், தண்டனையினால சேனைகளும், என் சேனைகளும் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன். முதல்ல அற்புதம் செய்வேங்கிறாரு,
ரெண்டாவது விடுதலை ஆக்குவேங்கிறாரு. எத்தனை வருஷமா நீங்க எந்த கட்டுகளினால எந்த பாவ கயிர்களால பிசாசின் வல்லமையால கட்டப்பட்டிருந்தாலும் அதை கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுவிப்பதற்கு இயேசு சர்வ வல்லமையுடையவர். ஒரு நாள் இப்படி ஒரு சர்ச்சுக்கு போனார் இயேசுநாதர். எல்லாரும் ஆராதனை நடக்கிற நேரம் இயேசுநாதர் வந்த உடனே அப்படியே பிரசங்கம் கேட்குறாங்க. முன்னால ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா கூனி. எத்தனை வருஷம்? 18 வருஷம். இப்படி எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க கூடாத கூனின்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கு பைபிள்ல. எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனி. ஆனாலும் அந்த பலவீனத்தோட சர்ச்சுக்கு வராங்க. எந்த பலவீனமா இருந்தாலும் வந்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. புரியுதா? பலவீனம்னு வீட்டில் இருக்காதீங்க. நீங்க வந்துட்டா ஒரு அற்புதம் நடந்துடும், வராட்டா பலவீனம் தொடர்ந்து இருக்கும். வராதவங்களுக்கு சொல்லுங்க, பலவீனம்னு யாராவது வீட்டில் இருந்தா சொல்லுங்க. 19-18 வருஷமா நடக்க முடியாது, எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாது அம்மா சர்ச்சுக்கு வந்திருக்கு. 18 நாள் இல்லை, 18 வாரம் இல்லை. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய பாடம். தலைவலியானாலும் வந்துடுவேன், கழுத்து வலியானாலும் வந்துடுவேன், பசி பட்டினி வந்துடுவேன், கண்ணீரோட வந்துடுவேன், முடியல ஆனாலும் வந்துடுவேன். ஆனால் இதெல்லாம் முன்னால் நான் என்ன சொல்லணும், அந்த வைராக்கியம் இருக்கணும். இப்போ லேசாக 99 காட்டினாலே உள்ளே வரக்கூடாது. கீழே அடிக்கிறாங்கள்ல, என்ன பாஸ்டர் இப்போ தான் வந்துருங்க, நீங்கள் இப்போ வராதிங்கிறீங்க. 98 வரலாம், 99 ஸ்டாப். என்ன ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கா, ஜுரம் இருக்கா, நீ என்ன கேட்குறது, நான் போவேன் அப்படின்னு வந்துடாதீங்க. 100 கீழே ரிட்டர்ன், யூ டர்ன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், எந்த சூழ்நிலையும் பாட்டு பாடுறோம்ல, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எதுவும் தடுக்க முடியாது. சபைக்கு போறதை எதுவும் தடுக்க முடியாது. ஜபம் பண்றதை எதுவும் தடுக்க முடியாது. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்காகவே கர்த்தர் அந்த சபைக்கு வந்திருப்பார் அன்னைக்கு. வேற யாருக்காக வந்தாரோ இல்லையோ, நான் சொல்றேன், சபைக்கு வருகிற 100 பேருக்காக கர்த்தர் பிரசன்னமாகட்டாலும் அவரை நம்பி ஒருத்தர் வரீங்க பாருங்க, உங்களுக்காகவே கர்த்தர் இறங்கி வந்து உங்களால மற்றவங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களால மற்றவங்களை ஆசீர்வதிப்பாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வந்தாரு, கூப்பிட்டாரு, தொட்டாரு. அந்த அம்மா கூட என்னை சுகமாக்குங்கன்னு கேட்கல. நம்ம ஆண்டவட்ட அதான் விசேஷம். வந்து எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க குத்துது, அங்க குத்துதுன்னு ஒன்னும் சொல்லவே வேண்டாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்க. அந்த அம்மா கேட்டாங்களா, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, 18 வருடமாய் படாத பாடு படுகிறேன் கர்த்தாவே, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா, உமக்கு கண் இல்லையா, இந்த கதையெல்லாம் நிறுத்துங்க, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, வந்துட்டா போதங்க. வராமல் இருந்திருந்தா அந்த அம்மா ஒருவேளை இன்னும் அடுத்த 18 வருஷம் வியாதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பலவீனத்திலையும் எத்தனை நாள் வந்தாங்களோ எனக்கு தெரில, ஆனால் அந்த அம்மாவுக்காக இயேசு வந்தார் அந்த சபைக்கு, தொட்டார். சொல்றாரு, 18 வருடமாய் சாத்தான் கட்டி இருந்த இவளை இன்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குறார். கட்டப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போறாரு. 18 வருஷமா ஒரு சுருட்டை புழு மாதிரி கட்டில கடந்த ஒரு பெண்ணு தான் குல்ஷான் எஸ்தர். பாகிஸ்தான்ல நடக்க முடியாது, அப்படியே பெட்ல கடந்து நடக்க முடியல. திடீர்னு அந்த முஸ்லீம், அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய ரூமுக்குள்ள ஒரு நாள் இயேசு வந்தார். டக்குன்னு ஒரு ஆள் வர்ற மாதிரி வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், எழுந்து நடனாரு. 18 வருஷமா நடக்க முடியாத பெண் எழும்பி உடனே நடந்தாள். அந்த அம்மா உலகத்துல பெரிய சாட்சியா மாறினான். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். நீங்க பாடி துதிச்சு ஆராதிக்கும் போதே அற்புதம் நடந்துருங்க. செய்யும்னு கேட்க வேண்டாம், சுகமாக்கும்னு கேட்க வேண்டாம். இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் நீங்க வந்து பாடி துதிச்சு அப்பான்னு சொல்றீங்களே, அதை பார்த்தே பரலோகம் இறங்கி வந்துடும். 10 பேரை பார்க்கறதுக்கே நம்ம கண்ணு போதாது, யார் வந்திருக்கா வரலன்னு தெரியல. ஆனா எத்தனை 1000 பேர் வந்தால் அவர்களை பார்க்கிற கண்கள் என் ஆண்டவருடைய கண்கள். என்ன தேவையோட வந்திருக்கிறீங்க அவருக்கு தெரியும், என்ன பலவீனத்தோட வந்திருக்கிறீங்க அவருக்கு தெரியும், எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க தெரியும். என் கை வல்லமைய பார்க்கலன்னா இவன் விடமாட்டான் போல தெரியுது. அற்புதங்களை செய்து காண்பிக்கிறேன்னார் ஆண்டவர். ரெண்டாவது, என் கையை நீட்டி நான் விடுதலையாக்க போறேன்னாரு. வாழ்க்கையில் எந்த காரியத்திலிருந்து விடுதலை தேவையோ, ஒருவேளை குடிப்பழக்கத்திலிருந்து புருஷனுக்கு விடுதலை தேவையா,
மனைவி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்க வல்லமைய காட்டுங்கப்பா, இந்த குடி பழக்கத்துல என் கணவர் விடுவிக்கப்படட்டும். இல்ல சபையில வந்து தூங்குறாருப்பா, அந்த தூக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுமப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணணும். கஷ்டப்பட்டு 25 கிலோமீட்டர் புறப்பட்டு வந்து இங்க உட்காந்து தூங்கிட்டு போனா எவ்வளவு நம்ம வந்த மாதிரியே தான் போவோம். நம்ம தூங்கணும்னு நினச்சி யாரும் வரதில்ல. நல்லா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், காணிக்கையோடு வரும். ஆனால் செலவில் வந்து நம்மளை அறியாமலே தூங்கிடுறோம். வசனத்தை பிசாசு கேட்க விட மாட்டேங்கிறான். அது பிசாசின் தந்திரம், பிசாசின் தந்திரம். அதுக்கு தான் சனிக்கிழமையே பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் வீடியோ. நாங்கள் எல்லாம் ராத்திரி 8 மணிக்கு உட்காந்து முழங்கால் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி கையை உயர்த்தி வேர்த்து விறுவிறுத்து, ஆண்டவரே நாளைக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா, ஜனங்கள் வராங்கப்பா, பல மைல்லேருந்து வராங்கப்பா, பல தேவையோடு வராங்கப்பா, பல பிரச்சனை வராங்கப்பா, ஏதாவது நீங்கள் செய்யணப்பான்னு சொல்லி அப்படியே கடந்து கதறி ஜெபம் பண்ணுறோம். 1 மணி நேரம் நீங்களும் ஜெபம் பண்ணணும், நீங்களும் எதிர்பார்க்கணும். சனிக்கிழமையே ரெடி ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. எந்த ஆராதனைக்கு போகிறோம்? 7 மணி ஆராதனையா? 7 மணிக்கு அங்கே உள்ளே போயிடணும். அப்படியே 7:30, 7:45, 8 மணிக்கு இல்லை, 9 மணி ஆராதனையா? 9:00 உள்ளே போயிடணும். அதுக்கு நான் எப்போ ரெடி ஆகணும், எப்போ கிளம்பணும், எப்போ போகணும்? நான் டூ வீலரில் போனால் எப்போ கிளம்பணும், நான் ஷேர் ஆட்டோவில் போனால் எப்போ கிளம்பணும், நான் பஸ்ஸில் போகிறாள்னா எந்த பஸ்ஸில் போகணும்? எதையும் காரணம் சொல்லி பஸ்ஸு வரல அதனால் லேட் ஆகிட்டேன், பெட்ரோல் இல்லை அதனால் திரும்பி போயிட்டேன், இப்படிலாம் சொல்கிற ஆளாக இருக்கக்கூடாது. முந்தின நாளே ரெடி பண்ணிடணும். ஆலயம் போகிறதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சகலமும். நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகணும், நாளைக்கு என்ன காணிக்க போடணும், காணிக்கையா தசம பாகமா கவர் இருக்கா, சைட்டு ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, நாளைக்கு ஆராதனைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போகிறேன், நானும் நல்லா ஆராதிக்கணும், என்னை பார்க்குறவங்களும் நல்லா ஆராதிக்கணும். அல்ல சொல்லுங்கள், என்னை பார்க்குறவங்க மற்றவங்க நல்லா ஆராதிக்கணும், நான் ஆராதிக்கிற ஆளாக இருக்கணும், இன்னொருத்தரை ஆராதிக்க வைக்கிற ஆளாக இருக்கணும். கையை தட்டி ஒரு அல்லையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஜெபிக்கிற ஆளா இருக்கணும், இன்னொருத்தரை ஜெபிக்க வைக்கிற ஆளா இருக்கணும், நான் நல்லா துதிக்கிற ஆளா இருக்கணும், என்ன பார்க்கிற 10 பேர் துதிச்சா அவரை மாதிரி துதிக்கணும்னு மற்றவங்களுக்குள்ள உற்சாகத்தை உருவாக்குற ஒரு ஆளா இருக்கணும். ஆண்டவரே எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என் வல்லமைய காட்ட போறேன், விடுதலை உண்டாகுங்கிறார். 2வது 3வது யாத்திராகமம் 8:19 மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல், கவனிங்க, மந்திரவாதிங்க சொல்றாங்க. இது எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க? நான் இங்க பைபிள் உள்ளத உங்களுக்கு படிக்காமலே வேகமா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்க எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு 10 வாதைகள் அனுப்பினார். ஆனா 10க்கு முன்னால இன்னொன்று செய்தார். ஆரோன் கோலை போட்ட உடனே, கையில் இருந்த கோலை போட்ட உடனே என்ன ஆயிட்டு? பாம்பாயிட்டு. நீங்கள் போய் பேசுங்க, அந்த ராஜா கிட்ட சொல்லுங்க, ரொம்ப நாளாக அடிமையாக வச்சிருக்கிறான், அனுப்புன்னு சொல்லுங்க. அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்னா உன் கையில் இருக்கிற கோலை தூக்கி போடு, அது பாம்பாயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு அடையாளம், அற்புதம். அவன் அதுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஏன்னா என் ஜனங்களை ரொம்ப அடின்னு அடிச்சிருக்கிறான், அதனால் அவன் இருதயம் கல் போல மாறிடும், அதனால் நான் என் கையை நீட்டி அற்புதங்களை செய்ய போகிறேன்னார். சரின்னு இவங்க போனாங்க. முதல்ல மோசே போக மாட்டேன்னாரு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் பிரதரே உன்னை பார்க்க வரார், நீ போ, நீ எகிப்து தேசத்துக்கு போ அப்படின்னாரு. உன் பிரதர் அண்ணன் பார்க்க வரார் யார்? ஆரோன். அவனை பார்க்கும்போது உள்ள மகிழும், அப்படியே நடக்கிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? அந்த இஸ்ரவேல் ஜன மூப்பர்கள்ட்ட போகிறாங்க, தலைவர்கள்ட்ட போகிறாங்க. வாங்க நம்மெல்லாம் பார்வோன்ட்ட போய் பேசலாம் வாங்க அப்படின்னு எல்லாம் போய் பேசின உடனே பார்வோன் ராஜா, ஓஹோ உங்களுக்கு வேலை ரொம்ப குறைவாக இருக்கா, உங்களுக்கு வேலை குறைவாக இருக்குது, சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அதான் கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதிக்க போகிறேங்கிறீங்களா, போங்கடா போய் எல்லாம் செங்கல் அறுத்துருங்க, இனி உங்களுக்கு வைக்கோல் கூட தரமாட்டோம், செங்கலை சுடுறதுக்கு வைக்கோல் தரமாட்டோம், செங்கலும் அறுக்கணும், அதை சுடுறதுக்கு வைக்கோலும் நீங்களே கண்டுபிடிக்கணும், போங்கன்னு சொல்லி அவங்க வேலையை அதிகமாக்கின உடனே இவங்க எல்லாம் திட்டுறாங்க. சும்மா இருந்த எங்களை போய் எங்களுக்கு வேதனை அதிகமாக்கிட்டீங்களே அப்படின்னு திட்ட, ஆண்டவர் என்னப்பா அப்படின்னு சொன்னா, நீ நேராக பார்வோன்ட்ட போய் பேசு போ அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒவ்வொரு அற்புதமாக செய்வேங்கிறார். அப்படி செய்த உடனே இவங்க போகிறாங்க. போன உடனே பார்வோன்ட்ட போய் ஜனங்களை அனுப்புங்க, அனுப்பலைன்னா நான் பெரிய வாதையால் உங்களை நான் தண்டிப்பேன்னு ஆண்டு சொல்கிறாரு. உங்களை ஆண்டவர் தான் அனுப்புனாருங்கிற என்ன அடையாளம் அப்படின்ன உடனே அந்த ஆரோன் கையில் ஆடு மேய்க்கிறவங்க வச்சிருக்கிற அந்த கோல் இருக்கு, அதை போடுறாரு கீழே. அதை போட்ட உடனே என்ன ஆயிட்டு சொல்லுங்க? என்ன ஆயிட்டு? பாம்பாயிட்டு. இப்போ பாம்பான உடனே பார்வோன் ராஜா யாரை கூப்பிடுறாரு?
பாம்பு பிடிக்கிறவங்களை கூப்பிடல. எப்பா பாம்பு பிடிக்கிறவங்க கூப்பிட, அதை பிடிச்சிட்டு போக சொல்லுப்பான்னு கூப்பிடல. யாரை கூப்பிடுறாரு? மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி. அப்படி ஜோசியம், ஜாதகம், பஞ்சாங்கம் பார்க்குற எல்லாம் பெரிய ஆட்கள், சூனியக்காரங்களாம் கூப்பிட்டு பாருங்கப்பா அப்படின்ன உடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பாம்பை அடித்து கொன்னுருக்கணும். அதானாங்க, ஒரு பாம்பு வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துட்டு பாம்பு பிடிக்கிற ஒருத்தரை வர சொல்லிக்கிறீங்க. அவர் ஒரு பையோடு வரார். ஒரு பையோடு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பாம்பை பிடிக்கிறதுக்கு பதிலாக பையிலேருந்து 10 பாம்பு எடுத்து விடுறாரு. என்ன சொல்லுவீங்க? ஏப்பா இருக்கிற ஒரு பாம்பு எங்கேயோ இருக்கு, அதை பிடின்னு உன்னை கூப்பிட்டா நீ ஏகப்பட்ட பாம்பை விடுறிய. இருக்கிற பிரச்சனை போதாதா? மந்திரவாதியால் பிரச்சனையை அதிகமாக தான் மாற்ற முடியும், பிரச்சனையை குறைக்க முடியாது. புரியுதா புரியலையா? ஒரு அலையில் சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு பாம்பு பயங்கரமாக நிற்குது, அவங்க வந்து அவங்க கோலை போட்டு எல்லாம் அதுவும் பாம்பு ஆயிட்டு. பார்வோன்னு என்ன நினச்சிருப்பாரு? ஒன்றை போய் கூப்பிட்டம் பாரு, இந்த பாம்பை அடித்து காலி பண்ணணும். ஆனால் எல்லாம் பாம்பு, இப்போ ஒரு பாம்பு இடத்துல 15-20 பாம்பு இருக்குது. ஆர்வனுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? ஐயா ஆர்வன் கையில் இருந்த அந்த கோல் பாம்பாச்சே, அது என்ன செய்துச்சு? எல்லாத்தையும் சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி எல்லாம் விழுங்கிட்டு. ஆனாலும் பார்வோனுக்கு இதை ஒன்றும் யோசிக்காமல் வீட்டுக்கு போனான்ட்டு கீழே வாசித்தீங்கன்னா. அடுத்தது தண்ணியை என்ன மாற்றினாங்க? அந்த 7 அதிகாரத்தில் தண்ணியை ரத்தமாக, இல்லை பழைய ஏற்பாட்டில் தண்ணி ரத்தமாயிட்டு புதிய ஏற்பாட்டில் தண்ணி திராட்சை ரசமாயிட்டு. அல்ல இல்லை சொல்லாம அவன் கேட்க மாட்டான். நீ போய் உன் கோலை நீட்டி என்ன பண்ணு, நதியின் தண்ணீரை அடி. தண்ணி அடித்தவொடனே என்ன ஆகும்? ரத்தமாயும். இப்போ மந்திரவாதியும் வராங்க. ரத்தமாய் மாறின தண்ணீரை இவங்க என்ன மாற்றிருக்கணும்? ரத்தம் இல்லாத தண்ணியாக மாற்றியிருந்தா அவன் வந்து பவர்ஃபுல் ஆள். அவனும் வந்து வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிற்று. 20 வசனம், பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்கார் முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிற்று. 21 வசனம், மீன்கள் செத்து நதி நாறி போய்விட்டது, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாயிற்று. சரி, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, நாடு முழுவதும் தண்ணி ரத்தமா இருக்கு. மந்திரவாதியை கூப்பிடுறாரு யாரு? ராஜா. இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? இந்த குளம் குட்டை எல்லாத்தையும் பாருங்க பாருங்க, ரத்தமா மாறினதெல்லாம் திரும்ப தண்ணியா மாத்திட்டேன்னு சொன்னா ஒரு நன்மை. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? இருந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கினார்கள். இப்போ மந்திரத்துக்கு வல்லமை இருக்கு. ஒருத்தனை கெடுக்கிறது தான் மந்திரம். மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி ஒருத்தர் நல்லாயிட்டார்னு கேள்விப்பட்டிருக்கீளா? எங்களுக்கு ஒரு வீடு தாங்க இருந்துச்சு, ஆனால் ஒருத்தர் மந்திரம் பண்ணி இப்போ 4 வீடு இருக்கு சார். யாராவது சொல்லிக்கிறாங்களா? இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தோம் சார், ஏன் என்ன பண்ணானே தெரில, பாதியிலேயே நிற்குது. அந்த வீட்டில் குடியேற முடியலை, ராத்திரி தூக்கம் வரல. எத்தனை பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? ராத்திரி வீட்டில் தூங்க முடியலையா, வந்து ஒரு ஜபம் பண்ணுங்க. வீடு நல்லா இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சேஷ்டை. மந்திரவாதி உங்கள் பிரச்சனையை அதிகம்தான் ஆக்குவோம். ஏற்கனவே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வாசகால் வச்சுக்கிறோம். வந்தான் பார்த்தான், வாஸ்து சாஸ்திரப்படி வாசப்படி இங்கே சரியில்லை உடங்குறான். ஏற்கனவே வச்சதுக்கே காசு கொடுக்கல. என்ன ஒரே சொல்கிறீங்களா? ஏற்கனவே வச்ச வாசக்காலே பூசாமல் இருக்குது, பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, அதுவே கடனில் இருக்குது. வந்தான் பார்த்தான், அதுவே அவனுக்கு 501 கொடுத்து இடித்து மாற்றுங்கிறான். எவ்வளோ ஈஸியாக இருக்கிற பிரச்சனையை அதிகமாக்குறது தான் மந்திரவாதி வேலை, ஜோசியக்கார வேலை. ஆனால் என் தேவன் அப்படி அல்லங்க. உங்களை பாரமாக்குகிற தேவன் அல்ல, உங்கள் பாரத்தை லகுவாக்குகிற தேவன், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். மந்திரவாதிகளும் அப்படி செய்தார்கள்.
மந்திரவாதிகளும் பாம்பை உண்டாக்கினார்கள், மந்திரவாதிகளும் தண்ணீரை ரத்தமாக்கினார்கள். அடுத்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா மந்திரவாதிகளும் தவளைகளை பிறப்பித்தார்கள். மந்திரத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல நின்றுடும், ஒரு இடம் ஒரு 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 லிமிட்டு வந்தோட நின்று போயிடும் மந்திரத்துக்கு. அடுத்த அதிகாரத்தில் இவங்க அந்த தவளையை வர வச்சாங்க எகிப்தில், அதே மாதிரி மந்திரவாதியின் தவளையை வர வைத்தான். மந்திரவாதிகளும் படிங்க அடுத்த அதிகாரத்துல, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வாசித்தீங்கன்னா மந்திரவாதிகளும் தவளைகளை வரப்பண்ணினார்கள். ஏற்கனவே தவளைகள் அதிகமா இருக்கு, மந்திரவாதியும் வந்து இருக்கிற பிரச்சனையை அதிகமாக்குறானே ஒழிய பிரச்சனையை குறைச்ச மாதிரியே தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரம் பிரச்சனையை அதிகமாக்கும். மந்திரவாதியை நம்பி, ஜோசியத்தை நம்பி, ஜாதகத்தை நம்பி, பஞ்சாங்கத்தை நம்பி, நேரம் காலம் பார்த்து, ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீரவே தீராது, தீரவே தீராது. எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க ஆட்கள், என்கிட்ட 10 மணிக்குன்னு டைம் கொடுப்பாங்க. நான் தான் வந்து ஏமாளியாக 10 மணிக்கு உட்காந்துருப்பேன். 10:00 நான் 11:00 சொல்லுவேன், சரி வந்துடட்டும், காஃபி டீ எல்லாம் குடிச்சு நீங்கள் ரெடி ஆகுங்க, ஒரு 12:30 நான் வந்து முடிக்கிறேன்ட்டு. ஆனால் சொந்தக்காரங்க எங்கேயாவது இருப்பாங்க, வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்க 12:30 1:30 வருவாங்க, வந்தும் சாரி லேட் ஆகிட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்ம காத்து கிடப்போம் வேலை இல்லாத ஆட்கள் மாதிரி. எதுக்குன்னா 10 to 12 ராவு காலம், 10 to 12 நீங்கள் ராவு காலம் பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ராவு காலமாக தான் இருக்கும். பார்க்குறீங்களா ரெக்கார்டிங்கில்? உன் ராவு காலம் ஒன்று விட்டு போகவே போகாது. பஞ்சாங்கம் பார்க்குற ஆளாக இருந்தா, ஜோசியம், ஜாதகம், நட்சத்திரம், ராசிபலன் இதை பார்க்குற ஆளாக இருந்தா உனக்கு வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் இருளாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பினால் எந்த சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நல்லா தட்டுங்க கை அவருக்கு. பஞ்சாங்கம், ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் கிறிஸ்தவன் செய்யக்கூடாதவைகள். நல்லா புரிஞ்சிங்க, இதெல்லாம் கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. ஒரு விசுவாசி இதெல்லாம் வெறுக்கணும். சூனிய காரிய உயிரோடு வைக்காதங்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு சட்டங்களை கொடுத்தார் ஆண்டவர், அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு. நேரங்காலம் பார்த்து, ராகு காலம் கேட்டு, நல்ல நாளும் வைத்து, சகுனமெல்லாம் பார்த்து கல்யாணத்தை நடத்துகிறாங்க. கர்த்தருடன் இருக்கையில் காலம் நேரம் ஒன்றுமில்லை, நேரங்காலம் பார்ப்பதுமே கர்த்தருக்கு கோபமாமே தெரிஞ்சிக்காம செய்யறாங்க. டௌரி வாங்கும் கிறிஸ்தவனுக்கு நீதி இல்லையே, ஜாதி பார்க்கும் கிறிஸ்தவனுக்கு நியாயம் இல்லையே, தாலி கயிறு கட்டுகிற வேலை இல்லையே, நேரம் காலம் பார்க்கிறது நமக்கு இல்லையே, ஜாதி இல்லை ஜாதி, நாங்க பரிசுத்த ஜாதி, காஸ்ட் இல்லை காஸ்ட்டு, நாங்க ஹோலி காஸ்ட்டு, காஸ்டில் காஸ்ட்டு, நீங்கள் என்ன காஸ்ட்டு, காஸ்டில் காஸ்ட்டு, நாங்கள் பென்டி காஸ்ட்டு. கேட்டிருக்கீங்களா பாட்டு? அந்த ஒரு பாட்டுக்கே நீங்கள் 10,000 கொடுக்கலாம். நம்ம சிடியில் பாடியிருக்கிறேன். இப்போ யார் சிடி பார்க்குறா? ஃபோனை தட்டினமா, தூக்கினமா, டச் பண்ணமா, ஒன்று பாட்டை கேட்டமா, இப்படி தான் போயிட்டு எல்லா சிடியும் மூட்டை கட்டி போட்டாச்சு. சிடி விற்ற கடையெல்லாம் க்ளோஸு, நிறைய க்ளோஸ் ஆகிட்டே வருது கொரோனாவிலேருந்து. ஏற்கனவே சிடியெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு, அதனால் ஒரு பாட்டை நல்லா 1,00,000 ரூபா செலவழித்து அங்கே இங்கே போய் மலை காடு ஏறி இறங்கி அப்படி ஒரு பாட்டு எடுத்து யூடியூபில் போட்டுடுறாங்க, அப்புறம் இத்தனை பேர் பார்த்தாங்கங்கிறாங்க, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல நல்ல பாட்டுகள்லாம் வெளியே வர முடியலை. என்ன சொல்ல, கருத்துள்ள பாடல்கள். நாங்கள் ஜாதியில் ஜாதி, பரிசுத்த ஜாதி, நேரம் பார்க்கறது, ராகு காலம் கேட்கறது. கல்யாண மண்டபத்தில் போய் நீங்கள் ஒரு டேட்டு கேட்டிங்கன்னா என்றைக்கு சார் மண்டபம் ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவங்க 3 நாள் சொல்லுவாங்க, அந்த 12ஆம் தேதி முகூர்த்தம், 18ஆம் தேதி முகூர்த்தம், 21 முகூர்த்தம், 24 மட்டும்தான் இருக்கும்பாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கு மட்டும்தான் மண்டபம் காலியாக இருக்குன்னு, இந்த 3 தவிர ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. புரியல, நீங்கள் முகூர்த்த நாளை கேட்குறீங்க. என்றைக்கு சார் அவன் 4 நாள் முகூர்த்த நாள் வச்சுருக்கிறான், அதில் 4வது நாள் ஃப்ரீயாக இருக்கு. நீங்கள் வச்சுக்கிறீங்க, பாஸ்டரையா மண்டபத்தை புக் பண்ணிட்டோம். ஏன் கேட்டுட்டு பண்ணா என்ன? நீங்கள் என்ன கேட்கணும், அதுக்கு முந்தின நாள் புக்கா? இல்லை சார், மண்டபம் ஃபுல்லாக ஃப்ரீ சார்,
அது ஆடி மாசம் 32 நாளும் காலி சார். அப்ப அன்னைக்கு வச்சுக்கிறோம் சார். சரி, உங்களுக்கு நான் மற்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். நீங்க ஆடி மாசம் வைக்கிறதுனால உங்களுக்கு 5,000 ரூபாய் தருகிறேன் சார். எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னும் 5 கல்யாணம் புக் பண்ணி தரேன் சார். அப்போ உங்களுக்கு 2,000 ரூபாய் தருகிறேன். ஏன் ஆடி மாசம் வச்சேன்னா செத்தா போயிடுவோம். எல்லாம் சீப்புங்க. விசுவாசிங்க மனசெல்லாம் மாறணும். நம்ம போய் முகூர்த்த நாளை கேட்க வேண்டியது 3 நாள் புக் ஆகிட்டு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அந்த நாளை நம்மகிட்ட வந்து பாஸ்டரையா 22ஆம் தேதி வந்துடுறீங்களா? நிறைய குடும்பங்களில் நடக்கிறத சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. என்ன 22 அன்னைக்கு மட்டும்தான் மண்டபம் இருக்கா? மீதி அத்தனை நாளும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நமக்கு ஞாயிறு தவிர, சனி ஞாயிறு தவிர மற்ற எந்த நாளும் வைக்கலாம். ஒரு நிகழ்ச்சியை இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் மற்றவங்களோட போட்டி போட்டு அன்னைக்கு தான் ஊரில் எல்லா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தான் பஸ்ஸு ஃபுல்லு, ஆட்டோ ஃபுல்லு, பெட்ரோல் பங்க்கு போனால் அங்கே ஃபுல்லு, கடையில் போனால் ஃபுல்லு, அவன் தண்ணி போட்டு ஃபுல்லு. இதில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு கல்யாணத்தை எங்கே வைக்கணும்? காலியாக இருக்கிற அன்னைக்கு வைங்க ஃபங்க்ஷனை. சொல்ல சரிதா ஐயா? சரியா சரி இல்லையா? என்னங்க ஐயா சொல்கிறீங்க? நம்ம போய் கேட்குறது நல்ல கவனிங்க. ஸோ வசனம் நமக்கு என்ன சொல்லுது? மந்திரவாதி சொல்கிறான், பாம்பை வர வச்சான், அவன் தண்ணியை ரத்தனமாக்குறான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க மாதிரியே, தவளையை வர வச்சான். இப்போ அடுத்தது இவங்க புழுதி அள்ளி போடுறாங்க, பேன் ஆயிட்டு, அள்ளி போட்ட பேனு புழுதியெல்லாம் பேனாகி எகிப்து ஃபுல்லாக பேனாகி அங்கேருந்து பறந்து இந்தியாவுக்கு வந்து எல்லாரும் தலையில் உட்காந்துக்கு. கரெக்டா? அன்னைக்கு வந்தது தான். என்ன ஷாம்பு போட்டாலும் முடி 4 இருந்தாலும் பேன் 7 இருக்கு. எங்கிருந்து வந்துச்சு நான் சொல்றேன், எகிப்திலிருந்து வந்தது. அதனால இது போகாது. குரங்கு கூட உட்காந்து மடியில் படுக்க போட்டு குட்டியை போட்டு பேன் பார்க்க. அன்னைக்கு சாத்தனூருக்கு போனா குரங்கு என்ன பாசமா இருக்கு பாருங்க. ஆனால் அப்படி எடுத்து வாயில போடுதாதான் எனக்கு விளங்க மாட்டேங்குது. கவனிங்க, புழுதி அள்ளி இப்படி போட்டாங்க பாருங்க, எல்லாம் பேனாயிட்டு மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் எகிப்துல எல்லார் மேலையும் வந்துட்டு இவனும் ட்ரை பண்ணா வரல. தவளை வர வச்சவனுக்கு, பாம்பை வர வச்சவனுக்கு பேனை வர வைக்க முடியல. அப்ப நான் மந்திரவாதி சொல்றான், எங்களால முடியல, இது தேவனுடைய விரல், தேவனுடைய கையின்னு சொல்லல, தேவனுடைய புயம்னு சொல்லல, இட்ஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரல். அதோட நிக்கலங்க மந்திரவாதி. அடுத்து இவங்க என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தில், அடுத்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, கொப்பளங்கள், கொப்பளங்கள் படிக்கிறீங்களா? அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானது. 9:11 உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் சூளையின் சாம்பலை அள்ளி வீசுறாங்க பாருங்க. கொப்பளம் வந்துட்டு, புழுதியை போட்ட உடனே பேன் வந்துச்சு, சூளையினுடைய எரிஞ்ச நெருப்பினுடைய சூளையின் சாம்பல் அள்ளி போட்ட உடனே எல்லாம் யார் யார் மேலே பட்டுச்சோ எல்லாம் கொப்பளம், அப்படியே கொப்பளம். நம்ம ஊர்லாம் சொல்லியிருப்பாங்க, வியாதி வந்தாடா அதுக்கு ஏதாவது மருந்து போட்டுவிடு, மாரியா தான் வந்துக்கிறேன், உடனே வேப்ப மரத்துக்கு போ, ஏன் டாக்டர்கிட்ட போ, அந்த வேப்ப மரத்தை அதுக்கு தான் அப்போ தான் மதிப்பு மவுசு, அதுக்கு அப்போ தான், அது ஒரு கிருமி நாசினி. வேப்ப இலையை கொழுந்து இலையை 40 நாள் சாப்பிட்டாலே நல்ல பாம்பு கடித்தா சாக மாட்டிங்களாம். எதுக்கு அதை சாப்பிடுவானே பாம்பு கடிப்பானேன்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது. பாஸ்டர், பாம்பு கடிக்கிறதுக்காக நான் கொழுந்து இலையை சாப்பிடணுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறாங்கன்னா, வேப்ப இலை கொழுந்த 40 நாள் சாப்பிட்டாலே நல்ல பாம்பு கடித்தா கூட விஷம் ஏறாதான், அவ்வளவு கிருமி நாசினி. உடனே அதை கொண்டு வீட்டில் கட்டுறான், சுற்றி போடுறான், கீழே போடுறான், படுக்க வைக்கிறான். கேட்டால் அம்மா வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டார், ஆண்டி வந்துட்டாங்க, ஒரு வியாதி. இப்போ சூளையின் சாம்பல் அள்ளி போட்ட உடனே 2 ஆராதனையும் வராத வெளிப்பாடெலாம் இந்த ஆராதனை வருது. ஏன்னா இது லைவில் தான் வருது, இந்த இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஆராதனை இப்படி இல்லையே பாஸ்டர், இன்றைக்கி வித்தியாசமாக இருக்க. ஏன்னா ஒரு குரூப் வந்திருக்கு இன்றைக்கி, ஒரு அலையில் சொல்லுங்கள், சும்மா சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க போல வெளியே இருந்து. அள்ளி போட்டோன்னே கொப்பளம், கொப்பளங்கள் வந்துட்டு
மனுஷர் மேலே மட்டும் இல்லைங்க, இவ்வளோ நாள் எனக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னானே அந்த மந்திரவாதி மேலேயும் வந்துட்டுங்க. அந்த மந்திரவாதி மேலேயும் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பேன்களை உண்டாக்க முடியலை அப்போ மந்திரவாதிக்கு பவர் காலி, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை ஏற்கனவே, பாம்பு வந்துச்சு அதை அடிக்க முடியலை இவரும் பாம்பை வர வைக்கிறாரு, தண்ணி ரத்தமாச்சு அதை சரி பண்ண முடியலை இவரும் ரத்தமாக்குறாரு, கெடுதி மேலே கெடுதி பண்ணுறாரு மந்திர சக்தியால். இப்போ வர வைக்க முடியலை, மந்திர சக்தி இப்போ வேலை செய்யலை, பேன்களை வர வைக்க முடியலை, இப்போ மந்திர சக்தியால் அடுத்தவங்களையும் காப்பாற்ற முடியலை தங்களையும் காப்பாற்ற முடியலை. மந்திரவாதி மேலேயும் பேன்கள் வந்து, மந்திரவாதி மேலேயும் கொப்பளங்கள் வந்தது பார்க்குறாங்க. பேன் வரலன்னு தேவனுடைய விரல் நாங்கள் இப்போ கொப்பளம் வந்தவொடனே என்ன சொல்லியிருப்பாங்க, செத்தோண்டான்னு ஓடுறாங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளுக்கும் அப்படி நடக்கணும். பெரிய மந்திரவாதி வேர்ல்டு கப்பு இந்தியா ஜெயிக்கும்னா ஒரு பெரிய மந்திரவாதி கேரளாவில். நான் சொன்ன ஆண்டவரே இந்தியா ஜெயிக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை, ஆனால் மந்திரவாதி சொன்னது பொய்யா போகிறதுக்காக இந்தியா தோத்தா பரவாயில்லப்பான்னு நம்ப மாட்டீங்க. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் விளையாடுது அன்றைக்கி ஃபஸ்ட்டு சண்டே கம்யூனியன் சர்வீஸு. அப்போது நம்ம ஃபஸ்ட் நம்முடைய தம்பி ராஜன், அதன் பிறகு அந்த தங்க பாண்டி, நிறைய தம்பிமார் அந்த செட்டு. இன்றைக்கி மெட்ராஸில் எல்லாம் பலர் பல ஊரில் இருக்காங்க. நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறேன், நைட்டில் தான் மேட்ச் நடக்க போகுது ஃபைனல்ஸ், ஆஸ்திரேலியாவும் 99 கரெக்டாக சொல்கிறீங்க பிரதர். இன்றைக்கி நைட்டு இந்தியாவும் பாக்கி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுது, இந்தியா தோற்கும். எல்லாரும் பாஸ்டர் நாங்கள்லாம் இந்தியா ஜெயிக்கணுங்கிறோம், நானும் ஜெயிக்கணும்னு தான் மனசில் சொல்லுது. ஆனால் ஒரு மந்திரவாதி சொல்லிட்டாங்க இந்தியா ஜெயிக்கும்ன்ட்டு, அவன் சொன்னது பொய்யா போனோம். அதுக்காகத்தான் சொல்கிறேன் இந்தியா இன்னைக்கு தோற்கும், தோற்கலாம் இல்லை தோற்கும். அன்னைக்கு ராத்திரி மலேசியாவில் ஒரு குழுவினர் வந்திருக்காங்க, அவங்கள ஏர்போர்ட்டில் அனுப்புறதுக்கு நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் 9:30. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சச்சின் கதை தெரியும், இந்தியா தோத்துச்சு. இந்தியா தோற்றது எனக்கு சந்தோஷம் இல்லை, மந்திரவாதி சொன்னது பொய்யா போகணும். கடந்த சில வருஷத்துக்கு முன்னால் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா சூப்பராக ஜெயிப்பாங்கண்ணா. எப்போல்லாம் மந்திரவாதிங்க இப்படி சொல்கிறாங்களோ, நாங்கள் தமிழக முதலமைச்சரில் எல்லாருக்காக ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் மந்திரவாதிக்கு மகிமை போகக்கூடாது. அந்த மந்திரவாதி அவன் சொன்னது பொய்யாய் போகட்டும், அந்த வருஷம் படுதோல்வி, 40 தோல்வி. நான் என்ன சொல்ல வர்றேன், அப்படி மந்திரவாதிக்கு புரிய வைக்கணும், நம்ம தேசத்தை நேசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், எங்கள் தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் தங்களை பெரிய ஆள்னு காட்டுறாங்க பாரு, சும்மா எடுத்து விடுறது வாயில் வந்ததை அப்படி சொன்னது நடந்துச்சுன்னா இவர் ஏதோ பெரிய கடவுளுடைய சக்தி மாதிரி, மனுஷ ஆவியில் பேசுறது, பிசாசின் ஆவியில் பேசுறது. மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது, ஆனால் ஒரு லிமிட்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே மந்திரம் வேலை செய்யாது. ஆனால் என் தேவனுக்கு பவர் இருக்குது, அவர் செய்ய முடியாத அற்புதம் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, அவரால் நடத்தி காட்ட முடியாத அற்புதம் இல்லை. ஏன்பா லேட்டா வந்தேன்னு கேட்ட தன்னுடைய மேனேஜரை நாற்காலியை விட்டு எழும்ப விடாம ஆக்கிட்டார் ஒரு மந்திரவாதி சிவகாசியில், ஒரு ஸ்பின்னிங் மில்ல வேலை செய்தவர். ஏன் லேட்டு? இவர் காவி போட்டவர், முடி வளர்த்து தாடி வளர்த்து ருத்ராட்ச கொட்டை போட்டு விபூதி அடித்து குங்குமம் சந்தனம் பூசி அப்படி பெரிய ஒரு சாமியார் தோற்றம். என்ன ஒவ்வொரு நாளும் லேட்டாக வர உன் இஷ்டத்துக்குன்னு கேட்டதுக்கு யார்கிட்ட மோதிர அப்படின்ட்டு மந்திர சக்தியால் நாற்காலியை விட்டு எழும்ப விடாமல் கட்டிட்டு போயிட்டார். அவர் எழும்பவே இல்லை சாயந்தரம் வரைக்கும். யார் அந்த சேரில் இருந்த மேனேஜர் எழும்பல், இவர் போயிட்டார். அப்படி எல்லாரையும் பயப்படுத்தி வச்சிருந்த ஒரு மந்திரவாதி சுப்பையா பிள்ளை, அவர் பேர் பெரிய மந்திரவாதி. அவர்கிட்ட ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனையில் அண்ணன் 5000 ரூபாய் கொடுத்து, என் தம்பிக்கு நீங்கள் சூனியம் வச்சு என் தம்பி சொத்தெல்லாம் எனக்கு வந்துடணும்னு பண்ணுங்க சரின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு, அவர் பெரிய மந்திரவாதி. ஆடு கோழியெல்லாம் அறுத்து ரத்தத்தை கையில் வச்சு அப்படி வச்சா சுடுகாட்டில் ராத்திரி 12 மணிக்கு உட்கார்ந்துருந்தா
மண்டை ஓடெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தால் பிசாசுகள் அந்த ரத்தத்தை நக்கி குடிக்குமா, நாய் நக்குவது போல். அந்த மாதிரி ரத்தத்தை கொடுத்து பிசாசுகளை கையில் வச்சு வேலை செய்த மந்திரவாதி. பெரிய மந்திரவாதி, எல்லாரும் பயப்படுவாங்க. இவர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு மந்திரம் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து எலுமிச்சம்பழத்தை முன்னால் வச்சு எலுமிச்சம்பழத்தை குத்துனா யாருக்கு மந்திரம் பண்ணுறமோ அவங்களுக்கு இங்கே என்ன பண்ண, எலுமிச்சம்பழத்தை அடித்தா அந்த ஆளுக்கு அடி விழுவோம், எலுமிச்சம்பழத்தை குத்துனா அவர் குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி உட்காந்து சூனியம் பண்ணுறாரு, மந்திரம் பண்ணுறாரு, ஒன்றுமே பலிக்கலை, ஒன்றும் வேலை செய்யலை. அனுப்புற ஆவியெல்லாம் திரும்பி வந்து சொல்லுது, இஷ்டம் இருந்தால் என்னை வச்சிக்க, கஷ்டம்னு அனுப்பிடு, நீ சொன்னதை நான் செய்யலை அப்படின்னு காலில் விழுது பேய் பிசாசெல்லாம். அவன் வீட்டை நெருங்க முடியலை, அவன் வீட்டை சுற்றி நெருப்பு எறியுதுன்னு ஒன்று சொல்லுது, வீட்டை நெருங்க முடியல ஒன்று சொல்லுது, இன்னொன்று சொல்லுது எறும்பு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுது. கடைசியில் ஒரு ஆவி அனுப்புனா அது போய் சுற்றி குத்தி மேலே கீழே மேலே குதிச்சு எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து மந்திரவாதிக்கு முன்னால், சுடுகாட்டில் இருக்கிற மந்திரவாதிக்கு முன்னால் விழுந்து சொல்லிச்சான், இஷ்டம் இருந்தால் என்னை வச்சுக்கலாம், இல்லைன்னா கஷ்டம் அனுப்பிடு, நீ சொன்ன வேலையை செய்யலை, என்னால் இவனை தொட முடியாது, அழிக்க முடியாது. ஏனென்றால் அது வாலில் எழுதிச்சான் மந்திரவாதிக்கு முன்னால் அந்த சின்ன மெழுகுவர்த்தியை வச்சு அந்த வெளிச்சத்தில் உட்காந்து, இவன் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எழுதிச்சு. நல்லா தட்டுங்க கையை. விசுவாசி, உங்களுக்கு யாருங்க சூனியம் வைக்க முடியும்? சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயந்து பயந்து வாழ்கிறீங்களே, நீங்கள் பயப்படுறீங்கன்னா உங்ககிட்ட தான் கோளாறு இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா? ஏதோ ராத்திரி அமுக்குது பாஸ்டர், அப்படியே குத்துது பாஸ்டர், குடையுது பாஸ்டர், ஒரு ஜபம் சரியில்லை. நான் சொல்கிறேன், நீ ஜபம் பண்ணுறதில்லை. 5 நாளும் டிவி பார்க்க வேண்டியது, 6 நாளும் சினிமா பார்க்க வேண்டியது, அப்படியே ஊரை சுற்ற வேண்டியது, 10 நிமிஷம் முழங்கால் போடுறதில்லை, பைபிளை திறக்கிறதில்லை, சர்ச்சில் வந்தால் குதிக்கிறது, ஆவியில் நிரம்புறது, கையை தட்டுறது, கையை ஆட்டுறது, 100 ரூபா காணிக்க போடுறது, வீட்டுக்கு போனால் அதோட மூடுற, பைபிள் மூடுறதோட சரி, ஜபம் பண்ண ஒரு ஆசை இல்லை, ஆண்டவரை தேட ஒரு ஆசை இல்லை, வசனம் படிக்கணும் ஒரு ஆசை இல்லை, பசி இல்லாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, அதனால சாப்பாடு ருசிக்கலை. பசிச்சாதானுங்க ருசிக்கும், பசி இல்லைன்னா என்ன செய்யும், பிள்ளை வேணாம் வேணாங்குது. அப்புறம் இஞ்சி கொடு, அம்மாவுக்கு தான் தெரியும், இஞ்சை தட்டி கொடு, கஷாயம் கொடு, இதுக்கு பசி இல்லை. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசியே இல்லை, ஆவிக்குரிய தாகம் இல்லை, ஜபம் உபவாசம் பரிசுத்தம் ஆண்டவர் சபை ஆராதனை பசியும் தாகமும் இல்லாமல் மந்த நிலைமை இருக்கு அநேகருக்கு. ஏன் அற்புதம் எப்படி நடக்கும், ஏன் பிரச்சனை வராது? இவன் ஒரு மெய்யான கிறிஸ்தவன், மந்திரவாதி நினைச்சாராம் நம்மளை விட பெரிய பவர் இருக்கா, நாளைக்கு போறேன் அந்த பவரையும் எனக்கு சொந்தமாக்குறேன், நான் சொந்தமாக்கிட்டேன்னா நானும் அந்த பவரும், மந்திர பவரும், அந்த மனுஷனுடைய பவரும், மந்திரம் தொட முடியாத அளவுக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த பவரையும் ஒன்று சேர்த்துட்டா என்னை விட பெரிய மந்திரவாதி உலகத்தில் இருக்க முடியாதுன்ட்டு அடுத்த நாள் காலையில் அந்த விசுவாசி வீட்டுக்கு போனாராம். அண்ணன் அரகுறை, தம்பி விசுவாசி வீட்டு காலையில் போய் காலிங் பெல்ல தட்டின உடனே அவர் கம்பெனிக்கு போகிறாரு, சாப்பாடு எல்லாம் கேரியரில் கட்டிட்டு கிளம்பி, யாரோ இந்த நேரம் கதவு தட்டுறாங்களேன்னு 8 மணிக்கு கதவை திறந்தா, காவி உடை அணிந்து நீளமாய் முடி வளர்த்து தாடி வளர்த்த, குங்கும விபூதி பூசின, ருத்ராட்ச கொட்ட மாலையெல்லாம் போட்டிருக்கிற பெரிய ஒரு சாமியார் நிற்கிறார். என்னடா காலையிலே நம்ம வீட்டு வாசல ஒரு சாமியார் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு, என்ன சாமி வாங்க காலையில் இங்கே வந்திருக்கீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி உடனே அவசரமாக ஒரு காஃபியை கொடுத்து, சாமி தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ தெரில எனக்கு, உங்கள்கிட்ட உட்காந்து பேச நேரம் இல்லை எனக்கு, நேரம் ஆயிட்டு, ஆனால் ஒரு ஐயா இருக்காங்க அவங்ககிட்ட உங்களை விடுறேன், அவர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்கன்ட்டு அன்பாக பேசி அப்படியே வண்டியில் ஏற்றி நேராக சர்ச்சில் கொண்டு விட்டு பாஸ்டர்கிட்ட கொண்டு விட்டு, பாஸ்டர் ஐயா நான் அவசரமாக போகிறேன், ஒரு பழுத்த பழம் வந்திருக்கு விட்டுறாதீங்கன்னு இப்படி தான் சொன்னாராம், ஒரு பழுத்த பழம் வந்திருக்கு பாஸ்டர் ஐயா இதை விட்டுறாதீங்க, நீங்கள் போங்க பிரதர் நான் பார்த்துக்கிறேன்ட்டு பாஸ்டர் உட்காந்து பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்தா மந்திரவாதி அழுதாராம் 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 அழுதாராம், இந்த மனுஷனை நான் ராத்திரி அழிக்கணும்னு மந்திர வல்லமே அனுப்புனேன், அவனை நாசமாக்கணும்னு நினச்சேன், என் மந்திரம் வேலை செய்யலை, ஆனால் அந்த வல்லமையும் எனக்கு சொந்தமாயிட்டா
என்ன மாதிரி ஒரு சூப்பர் பவரானால் இருக்க முடியாதுன்னு அந்த பவரையும் நான் எடுக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் நான் அவரை அழிக்க நினச்சேன். அவர் அன்போடு எனக்கு காஃபியை கொடுத்து அன்பு காட்டின அந்த அன்பு எனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டு நடுராத்திரி தன்னுடைய உயிர் நண்பனின் மனைவி, உயிர் நண்பன் அப்படிப்பட்டனுடைய மனைவி, தலை பிரசவம், ஆண் பிள்ளைதான்னு தெரிஞ்சு ராத்திரி 12 மணிக்கு மந்திர சக்தியில் அந்த அம்மாவை வீட்டை விட்டு புறப்பட வச்சு சுடுகாட்டில் உட்காந்து அந்த பெண் வந்து விழுந்துச்சான் முன்னால், நிறை மாத கர்ப்பிணி, கத்தியால் வயிற்றை கீறி பிள்ளை எடுத்து அந்த ஆண் பிள்ளையினுடைய மூளை எடுத்து மை செய்து இப்படியெல்லாம் பிசாசை கையில் வைத்திருந்தது நண்பனுக்கே தெரியாது. ஐயோ, என் மனைவி நடுராத்திரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, எங்கேயோ காட்டில் குத்தி கொன்னுட்டாங்கன்னு நினச்சேன். கூட இருந்த இந்த மனிதன் தான் இதை செய்தான் என்று யாரும் நம்ப முடியவில்லை. இயேசு வந்தார், வாழ்க்கையை மாற்றினார், காவல்துறையில் சரணடைந்து தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டு தன் பாவி என்று அவர் அறிக்கையிட்டு இயேசுவினால் மாற்றப்பட்டு அதன் பிறகு அவர் மந்திரவாதி யோசுவா என்கிற பெயரில் செங்கல்பட்டில் வந்து ஒரு சாட்சியை சொன்னார். மந்திரத்துக்கு வல்லமை இருக்கு, ஆனால் எல்லாம் செய்ய முடியாது. மந்திரத்தை விட பெரியவர் நம்முடைய தெய்வம். எந்த மந்திரத்தை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோயிலா, ஒன்றும் பண்ணாதுங்க. வேப்ப மரமா, ஒன்றும் பண்ணாது. பாம்பு புத்தா, ஒன்றும் பண்ணாது. எதை பற்றியும் பயப்படாதீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு எதிரிலேயே கோயில் கட்டுறாங்களா, பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நல்லா கையை தட்டி வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது ஏதோ மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் நான் சொல்ற விஷயம் இல்ல. உங்க இதயத்துல கல்லுல எழுதினமா இருக்கணும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் என் கூட இருக்கிறாரு. பிசாசு என்ன பார்த்தா பயப்படுவான், நான் எதை பார்த்தும் பயப்பட வேண்டியது. சோ மந்திரத்துக்கு வல்லமை இருக்கு, எல்லாம் செய்யற சர்வ வல்லமை இல்லை. பிசாசுக்கு வல்லமை இருக்கு, எல்லாம் செய்கிற சர்வ வல்லமை இல்லை. ஆனால் இயேசுவுக்கு வல்லமை இருக்கு, அவரால் செய்ய முடியாததே இல்லை, அவரால் செய்ய முடியாததே இல்லை. அதனால் மந்திரவாதி இப்போ அவன் மேலே கொப்பளம் வந்த உடனே அதோட அவன் கதை முடிஞ்சிச்சு. அந்த மந்திரவாதியை பார்த்து நீங்கள் பயப்படலாமா? அந்த மந்திர சக்தியை பார்த்து பயப்படலாமா? எனக்கு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கலாமா? சே, நமக்கு யார் வைக்க முடியும்? நம்ம தூசியை கூட தொட முடியாது, ஏன்னா நம்ம காலு தேவதூதன் கையில் இருக்கு. உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில். தேவதூதனே உங்க வேலைக்காரன், அவனுக்கு கும்பிடு போடாதீங்க. ஒரு ஆபீசர் கம்பெனிக்கு போகும்போது அந்த செக்யூரிட்டியை பார்த்து வணக்க சார்னா என்ன நினைப்பான்? செக்யூரிட்டி நினைப்பார் இவர் மென்டல் போல இருக்கு, லூசு. நான் அவருக்கு தான் சல்யூட் அடிக்கணும். வாட்ச்மேன் எனக்கு இவர் சல்யூட் அடிக்கிறாரு, எப்படிங்க இருக்கும்? அதிகாரியை பார்த்து அவர் அடிக்கணும் சல்யூட்டு, வாட்ச்மேனை பார்த்து சார் வணக்கம்னு இவர் சொல்லிட்டு போனார்னா எப்படி இருக்கும்? அதை மாதிரி இருக்கு நம்ம கதை. பிசாசை பார்த்து, மந்திரத்தை பார்த்து, சூன்யத்தை பார்த்து, கண்டதெல்லாம் பார்த்து பயப்படுறது, வாட்ச்மேனை பார்த்து சல்யூட் அடிக்கிறோம். நம்ம ராஜாவாக இருக்க வேண்டியவங்க. இன்னையிலேருந்து நம்ம எண்ணம் மாறணும், நினைவு மாறணும். நம்ம கூட இருக்கிற தெய்வம் பெரியவர், சர்வ வல்லவர். என் கையை காட்டுறேன், மந்திரவாதியை தொடுறதுக்கு விரலே போதுமா? உலகத்தை படைக்க விரலே போதும். இது தேவனுடைய விரல் ஐயா. இந்த உலகத்தையே விரல்னால படைக்க முடியும்னா இல்லை, கையே தேவையில்லை. கையை வச்சு தள்ள வேண்டியது இல்லைங்க, இந்த விரலை வச்சு தள்ளினாலே. இப்போ கையால் தள்ளுறோம் ஒரு வேனை, கீழே வேறு வேன் நிற்குது, அதை தள்ளுறோம்னு வைங்களேன், கையால் கிடந்து இப்படி ஃபுல்லாக தள்ளுறோம், தள்ளுங்கப்பா நான் இந்த விரலை வைக்கிறேன், வேன் போகுது, என்ன நினைப்பீங்க? சாமி காலில் விழுந்துட மாட்டீங்க. எல்லாம் 10 பேர் தள்ளுறீங்க, வண்டி போகலை, நான் வந்து இப்படி விரலை வைக்கிறேன். இல்லை விருங்க, நாங்கள்லாம் தள்ளுறோம், உங்களை சொல்லுவோமே, நாங்கள்லாம் தள்ளுற முடியல. பிரதர் பாபு பிரதர் வராரு, அப்படியே விரலை வைக்கிறார், போயிடுது. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? வேனை விட்டுருவோம், அவர் காலில் விழுந்துருவோம். எங்கிருந்தியா வந்தீங்க? 6 மாசமாக தடாத பாட்டு தள்ளிக்கிட்டே கிடக்கிறோம், போகல. எங்கள் பக்கத்தில் இருந்துருங்க ஐயா, விரலை அல்ல விரலை கொடுத்துட்டு போயிருங்க ஐயா. ஆண்டவருக்கு நம்ம கையால் செய்கிறத விரலால் செய்கிறாரு. அவ்வளவு வல்ல தெய்வம் நம்ம தெய்வம். நான் சத்தியத்தை உங்களுக்கு ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் தைரியசாலியாக வாழணும். என்ன ஆபத்து உங்களை சுற்றி வந்தாலும் நீங்கள் பயப்படவே கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது, மந்திரத்துக்கு பயப்படக்கூடாது, அசுத்தாவிக்கு பயப்படக்கூடாது, ஏன்னா உங்களில் இருக்கிறவர் மகா பெரியவர். கையை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள்.
அடுத்த முறை ஒரு மந்திரவாதி குறி சொல்கிறவர் ஜோசியக்காரர் நல்ல ஹாலம் பறக்குது குடு குடு குடுன்னு அடிக்கிறார் பாருங்க. உடனே ஓடி போய் சார் இங்கே வாங்க சார், எங்கள் தெருவுக்கு வந்து நல்ல காலம் சொல்ல வந்திருக்கீங்களே, வாங்க சார் ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க சார்னு சொல்லி பாருங்களேன். அவரை உட்கார வச்சு பேசி பாருங்க. நான் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், அன்னைக்கு ஒரு ஐயா பட்டு சட்டை தான், அது எவன் கொடுத்தானோ தெரில, பட்டு சட்டை அப்படி பட்டு வேஷ்டி தலையில் அப்படியே கட்டிட்டு வந்தார். அப்படியே வந்து குடு குடு குடுன்னு அங்கே வாங்க 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 உட்காருங்க ஐயா. எந்த ஊர்? திருவண்ணாமலை. இங்கே என்ன பண்ணுறீங்க? இதான் பண்ணுறேன்னார். திருவண்ணாமலையில் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இங்கே குடுகுடுன்னு அடிச்சுக்கிட்டு நல்ல காலம் பிறகு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பொழைப்புக்கு வழி இல்லை சார். அவர் கையில் 100 ரூபா கொடுத்து டிஃபன் சாப்பிடுங்க, ஏசப்பாவை நம்புங்க, இதெல்லாம் சும்மா இப்படியெல்லாம் இப்படி கையை குடுகுடுப்பா டீசெண்டான பிச்சை எடு அல்ல சொல்கிறீங்களா, இப்படி கேட்டால் கொடுக்க மாட்டான், குடு குடுன்னு அடித்தா கொடுத்துருவான், பயந்துருவான் சில ஆட்கள். விடிய காலம் 3 மணிக்கு அடிச்சிட்டு போனால் அது ஒரு குரூப் இருக்குது, விடிய காலம் 3 மணிக்கு அடிச்சுட்டு 6 மணிக்கு பிச்சை எடுக்கிற குரூப். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறேன், நான் யாரையும் அற்பமாக பேசலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ மந்திரத்துக்கு வல்லமை இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வல்லமை தான் இருக்குது. அடுத்த முறை இந்த குறி சொல்கிறவங்க இந்த மாட்டை குட்டி விடுவான் பாருங்க, அதுக்கும் பட்னி இவனுக்கும் பட்னி, இவன் பழப்புடன் நடக்கிறதே பெரிய விஷயம். அதை வேறு பிப்பிப்பின்னு ஊதிட்டு மாட்டை கூட்டு வந்துட்டு ஒரு நாள் அப்படி தான் ஒருத்தர் வந்தார், பிப்பிப்பின்னு ஊதினார், நான் உடனே கீழே போயிட்டேன், டபட படம் கீழே போனால் மாடு நிற்குது பிப்பிப்பி ஊதுற நிற்கிறாரு, அவருக்கு அசிஸ்டன்ட் டும் கிடக்கான் டும் கிடக்கான் அடிக்கிற ஒருத்தர் நிற்கிறார். 3 பேர் நம்ம கொடுக்குற 1 ரூபா யாருக்கு போதும்? இல்லை நம்ம வீடுகளில் போட 1 ரூபா யாருக்கு? மாட்டுக்கு போதுமா அது? ஆ பாவம், நான் தானே மாட்டை வெளியே கட்டு உள்ள ஒரு பாட்டு வாசிப்பான், நல்ல கிறிஸ்தவ பாட்டை வாசிப்பண்ணா நலந்தானா. எப்பா இந்த பாட்டெலாம் வாசிக்காதப்பா, நான் நலமாக தான் இருக்கிறேன்ப்பா. தேனி மயிலும் அது தெரியாது சார், அந்த பாட்டை பார்த்துட்டு நீ கற்றுக்கிட்டு வா, அடுத்த வாரம் வந்து வாசிக்கிறேன், உங்கள் அசிஸ்டண்ட்டையும் கூட்டுவா, மேலே அடிக்கிறதுக்கு நான் 100 ரூபா தரேன். எங்கே வந்தான்? அவனும் நலமாக இல்லை, மாடும் நலமாக இல்லை, அசிஸ்டண்ட் வேறு, அவருக்கு சோறு கிடைச்சதா எனக்கு கிடைக்கும், இவருக்கு 50 ரூபா அவருக்கு 50 ரூபா கொடுத்து சாப்பிடு. பாட்டு என்னது நலந்தானா? வாழ்க்கை இப்படிலாம் போயிட்டுருக்குது அநேகர். இப்படிப்பட்ட ஆட்களை கண்டா விடாதீங்கன்னு சொல்கிறேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லலை, வீட்டில் கூப்பிட்டு ஒரு டிஃபன் கொடுங்கங்க. இது கலையிலேயே சொல்ல மாட்டேல, எங்களுக்கே இருக்கிற 6 இட்லி எங்களுக்கு தான் போதும், அதை ஒரு நாள் சாப்பிடாம தான் இருங்களேன், ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம இருங்க, அந்த வர்றவனு கொடுங்க. டெய்லி வராரா? டெய்லி யாரோ ஒருத்தர் வராரா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு? அவருக்காக எதிர்பாருங்க. நன்மை செய்ய நாடுங்கள், வந்தால் பார்க்கலாம்ல, தேடி போய் அந்த இடத்துல உட்காந்துருப்பார்ல. இந்த கொரோனா நேரத்தில் எங்கெங்கே யார் உட்காந்துருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒருத்தர் இருப்பார், அவரை தேடி போய் கழுத்து காலெல்லாம் நட்டு போல்ட்டு போட்டிருப்பார், ஃபுல்லாக மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற நட்டு போல்ட்டு இவர் கழுத்தில் இருக்கிற அதிகமாக இருக்கும், போய் பார்த்துட்டு டீ குடிக்கிறீங்களான்னா படுத்துக்கிட்டு தான் பதில் சொல்வார், ஆ வச்சுட்டு போ. பாவம் இந்த ஆட்கள் எல்லாம் நாங்கள் போய் டீ பிஸ்கட்லாம் கொண்டு போய், அவருக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இருப்பார், இப்படி ஆட்களை தேடி போய் செய்வோம். சில சில இடத்துல இருப்பாங்க ராத்திரி 9 மணிக்கெல்லாம் இட்லியும் டிஃபனும் முட்டை குழம்பெல்லாம் வாங்கிட்டு 8:30 மணிக்கு எத்தனை பேருக்கு போயிருக்கிறோம், ஒரு பார்சல் 50 ரூபா, 5 பார்சல் 6 பார்சல், ஒரு நாள் இப்படி தான் வாங்கிட்டு போனேன். இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து திடீர்னு நைட்டில் டியூட்டியில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், பரவாயில்ல கொடுங்கண்ணார், 6 பார்சல் அவர் கொடுத்துருவோம், டியூட்டியில் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு தேடி போய் தான் நன்மை செய்தோம். நன்மை செய்தால் என்னை தேடி வந்து கதவை தட்டினா செய்கிறது இல்லைங்க, நாம் தேடி போய் செய்கிறது. சாப்பிட்ற நேரத்தில் இந்த நேரம் யாராவது வந்து ஒருத்தர் வந்தால் இதை கொடுக்கலாமே நினைக்கணும். வந்துட்டாங்கன்னா சும்மா தான் நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டான் பாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது, நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டான் பாரு. ஆண்டவரே சில ஜபத்தை ஆண்டவர் உடனே கேட்பார், அல்ல இல்லை சொல்கிறீங்களா, ஆ இதை யாருக்காவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கர்த்தாவேங்கிறதுக்குள்ள நீங்கள் ஆமேனுங்கிறதுக்குள்ள ரெண்டு பேர் நிற்பாங்க. வீட்டில் யார் ஒருத்தர் இல்லை போப்போன்னு சொல்லக்கூடாது, அப்போ ஜெபம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. கர்த்த நல்லவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கை அவருடைய பவர் வெளிப்பட்டு இந்த தேசத்தில் இருக்கிற பிசாசை நம்புகிற பிசாசை கையில் வச்சு வேலை செய்கிற எல்லாருக்கும் தெரியணும், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு முன்னால் எங்கள் வல்லமை செல்லாது. கை தட்டி ஒரு அலையில் சொல்ல. யாத்திராகமம் 15:9-15 எகிப்தை நாசமாக்க, அப்படின்னா
ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை ஆண்டவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். யாத்திராகம் 9:15, யாத்திராகம் 13:3 ஜனங்களை விடுவிக்க அவர் கையை நீட்டுகிறார், அவருடைய பலத்த கரம் நீட்டப்படுகிறது. யாத்திராகம் 13:14, யாத்திராகம் 13:14, கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் நல்ல பாருங்க 89 பழைய ஏற்பாட்டில் 89 கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்தும் போது, அவர் வல்லமை வெளிப்படும் போது, இந்த 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா படிங்க, உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். கல்லை போல அசையாம இருப்பாங்களாம். யாரு? எதிரிகள். உங்களை அசைக்கணும்னு நினைச்ச எதிரிகள் அவங்க அசைய முடியாத கல்லு போல ஆயிடுவாங்க. புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை அடிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு நேராக கையை நீட்டினவங்க, ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசிக்கு நேரம் அப்படி கையை நீட்டான், பிடிங்க அவன் அப்படின்னா, பாருங்க கை என்னாச்சு, அப்படியே நின்று போச்சு, கை மறத்து போச்சு, நின்று போச்சு. கடைசியில் சொல்றான், ஐயா ஆண்டவட்ட கொஞ்சம் வேண்டிக்க, இந்த கை பழைய மாதிரி ஆகணும்னு வேண்டிக்கொள்ளுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி ஜபம் பண்ண உடனே கை சரியாச்சு. அப்படியெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இடம் ஒரு அற்புதமான வசனம் சொல்லுது. எதிரிகள் பின்னால் வந்தாங்க பாருங்க, இவங்க செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க, பின்னால் வந்த எதிரிகள் எல்லாம், அந்த பாடுறோம்ல, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். அவருடைய நாசியின் சுவாசம், ஒரு காற்றுல கடல் ரெண்டா பிளந்துச்சுங்கிறாங்க, ஒரு காற்றை வீச பண்ணினார். இவங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த கரைக்கு, கடல் ரெண்டா பிளந்து. பின்னால வராங்க குதிரையில யாரு? பார்வோனின் சேனை. அத்தனை வருஷம் இவங்களை அடித்து உதச்சி வேதனைப்படுத்தவங்க கடைசியில் விடலை, தலைப்பிள்ளை செத்த பிறகும் விடலை, திரும்ப வந்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைகளை விடாமல் துரத்துறிய, இவ்வளவு அடி வாங்கின்னு திருந்தல்லையே, இனி உனக்கு இதான் கடைசி அடி. உனக்கு இனி நல்ல தண்ணியில் சாவு இல்லை, உனக்கு எந்த தண்ணியில் சாவு, உப்பு தண்ணியில் தாண்டா சாவு, உனக்கு கருவாடாக்க போறேன்னாரு. அனுப்புனா பாரு, அவ்வளோ பேர் நடுவில் வந்துட்டாங்க, இவங்க அந்த கரைக்கு போயிட்டாங்க. மோசே அந்த கரைக்கு போய் கையை நீட்டினார் பாருங்க, கடல் ஒன்றாயிட்டு. கொஞ்ச நேரத்தில் பிரேதமாக மாறிட்டாங்க, அசையாத பிரேதம். படிக்கலாமா அதை? அதை படித்து முடிச்சிடலாம். யாத்திராகமம் அது இல்லைம்மா, அவங்க செங்கடலை பிளந்து இந்த வராங்க பாருங்க, 14:30 29 படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள், வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதில் மாதிரி நிக்குது, ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் சுவர் மாதிரி நிக்குது. இவங்களுக்கு இதை பார்த்தவன அவன் வந்துட்டான், மதில் மாதிரி தண்ணி நிக்குத, நம்மளும் போலாண்டான்னு உள்ள வந்தான். 30 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். என்ன ஆச்சு? 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அதை பார்த்த எகிப்தியர், 23 அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். 24 கர்த்தர் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தார். விரட்டிக்கிட்டு வரான், உன்னை அழிச்சிருவேன், இல்லாமாக்கிருவேன்ட்டு விரட்டிக்கிட்டு வேகமாக வரான். கர்த்தருடைய அந்த வல்லமையான புயத்தினால விரட்டிக்கிட்டு வந்தவெல்லாம் தண்ணியில் விழுந்த கல் மாதிரி ஆயிட்டான், அசையவே இல்லை.
உங்களை விரட்டி விரட்டி உங்களை உபத்திரவப்படுத்துகிற பிசாசின் கிரியைகளெல்லாம் உங்கள் கிட்ட வர முடியாத கல் போல மாறிடும். அசையாத கல் போல அது மாறிடும். கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இதெல்லாம் கர்த்தர் எகிப்தில் செய்தார். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறேன். மூணாம் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அவசரமாக முடிக்க வேண்டாம். பார்த்தீங்கள முதல் ஆராதனை அதுவும் ஏழு மணி தான் முடித்தோம். ஏழு ரெண்டு ஆயிட்டு. ரெண்டாம் ஆராதனை 9:05 ஆயிட்டு. மூணாம் ஆராதனை பிரச்சனையே இல்லை. எனக்கு அடுத்த ஆராதனை 6 மணி தான். ஆண்டவரே இந்த ரெண்டு பேர் அல்லேலூயா போட்டதுக்காய் நன்றி. மற்றவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். நான் ஏண்டா மூணாம் ஆராதனைக்கு வந்தேன். முதல் ரெண்டு ஆராதனைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் கேட்காத சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிசாசு கல் போல் ஆயிடுவானா? உங்களை விரட்டுறவன், வீரமாக வர்றவன், எதிர்க்க நினைக்கிறவன், அழிக்க நினைக்கிறவன், பலவிதமாய் உங்களை அழிக்க நினைக்கிறவர பிசாசின் வல்லமைகள் கல் போல கீழே போட்டால் கிடக்கிற கல் போல உங்கள் பிரச்சனைகள் மாறி உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய புயம் வெளிப்படும் போது உங்களுக்கு எதிராக எழும்புகிறவைகள் கல்லை போல மாறும். ஆமேன் சொல்லுங்க, கையை தட்டுங்க விசுவாசத்தோட. ஆமேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கல்லு போலாயிடும். சரி, யாருக்கு இதெல்லாம் கர்த்தர் செய்தார் அதை சொல்லி முடிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் எகிப்தில் செய்தார். இப்போ வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? ஏசாய 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எப்போ வெளிப்படுத்துவார் தெரியுமா? இப்போ 8 படிங்க. அது 52:8 அதுதான் கீ, அதான் ரகசியம். உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும், அதற்கு பிறகு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கைவற்றி ஒரு அல்ல சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா அதற்கு முன்னால ஜாமக்காரரின் சத்தம் கேட்கணும். உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும், அதன் பின்பு கர்த்தருடைய வல்லமையான புயம் வெளிப்படும். புயம் வெளிப்பட, வல்லமை வெளிப்பட ஒரு ஜாமக்காரன் அவசியம். ஜாமக்காரன் என்றால் யார்? இரவு விழித்திருக்கிறவன், இரவு காவல் காக்கிறவன். அவன் காவல்காரன், அவன் வாட்ச்மேன், அவன் ஜாமக்காரன். இரவு வேலையில் பலர் வேலை செய்கிறோம். சிலருக்கு ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாது, ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாது நைட்ல. சிலருக்கு தூங்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா, ஹைவே பேட்ரோல்ல இருந்தா, 12 வண்டியை ஒரு ஓரம் போட்டு புளிய மரத்துக்களை போட்டு என்ன செய்யலாம்? எத்தனை மணி வரை தூங்கலாம்? 4 வரை தூங்கலாம். அந்த நேரம் தான் சிக்கல் வர்ற நேரமே அந்த நேரம் தான். எல்லாரும் பயங்கரமான தூக்கத்தில் இருக்கிற நேரமே அந்த நேரம் தான். அந்த நேரம் தான் எல்லாரும் தூங்குவாங்கன்னு யாருக்கு தெரியும்? திருடனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அந்த நேரம் தான் ஒன்றும் நடக்காது. நம்ம தூங்கினா எவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் பாருங்க. ஜாமக்காரன் விழித்திருக்கிறவன். இன்னும் ஜாமக்காரனை தெளிவாய் சொல்லணும்னா ஜெபிக்கிறவனின் சத்தம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எந்த இடத்துல ஜப சத்தம் கேட்குதோ, எந்த வீட்டில் ஜப சத்தம் கேட்குதோ, எந்த குடும்பத்தில் ஜப சத்தம் கேட்குதோ, எந்த வீட்டில் இரவு ஜாமக்காரன் சத்தம் கேட்கிறதோ அங்கே ஒரு வல்லமை வெளிப்படும். 2 திடீர்னு கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். 12 இருக்கு இந்த மாதம் முடிய, இன்னைக்கு 18 அடுத்து 12 இருக்கு. அடுத்த 12 நடுராத்திரி 12 எழும்பி 12 ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் செய்ய நினைக்கிறீங்க? சும்மா கையை தூக்க வேண்டாம், அவருக்கு செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் எப்பவுமே தூக்குறதே இல்லை பாஸ்டர், அது ஒரு குரூப். அப்படி இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணுறேன். 12 அடுத்த 12 பிரச்சனையே பேசி 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 காலத்தை ஓட்டுறோம். 99 சொல்கிறோம், பிரச்சனை 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 பிரச்சனைன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட் கூட ஜெபிக்கிறது இல்லை. பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்குது. கர்த்தருடைய புயம் வெளிப்படும். எப்பொழுது வெளிப்படும்? உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கும் போது வெளிப்படும். யார் இந்த ஜாமக்காரன்? இரவு கண் விழிக்கிறவன், கண் விழித்திருக்கிறவன், கண் விழித்து காத்திருக்கும் ஜாமக்காரன் நான்.
தேசத்தை காத்திடும் காவல்காரன் நான். நான் தூங்க முடியாது, நான் தூங்க கூடாது அப்படின்னா உண்மையா படுக்கையில தூங்குறது சொல்றேன். இல்லங்க, நீங்க தூங்கலாம், நீங்க தூங்கலாம். தூங்குறதுக்கு தான் இரவு வச்சிருக்காரு கர்த்தர். பகல்ல வேலை செய்ய வச்சிருக்காரு, பகலை வேலைக்கும் இரவு ரெஸ்ட் எடுக்க தான் வச்சிருக்காரு. ஆனா நம்முடைய கெட்ட நேரம், நம்ம நாடு இருக்கிற நிலைமை, நமக்கு இருக்கிற கஷ்டம், ராத்திரியும் வேலை செய்யறோம் பகலும் வேலை செய்யறோம். எங்கேயாவது பெண்கள் பைபிள்ல வேலைக்கு போயிருக்காங்களா? ஆபீஸர் வந்திருக்காங்களா? கஷ்டத்தினால போயிருக்காங்க, எஸ்தர் ரூத் எல்லாம் போயிருக்காங்க. ஆனா யோசித்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குடும்பத்தை பார்த்தாலே போதும், ஆண்கள் வேலை செய்யணும். தோட்டத்தை பண்படுத்த ஆதாம் கையில கொடுத்தாரு. அப்போ நம்முடைய நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னா பணம் வருமானம்ன்ட்டு வேலை ஷிஃப்ட்டு நைட் எல்லாம் டியூட்டி பார்க்குறோம், காலையில் அந்த பலவீனத்தோட சபையில் வர்றோம், தூங்கிடுறோம், ஆராதிக்க முடியலை. நம்ம பலனெல்லாம் உலகம் எடுத்துருது, நம்ம பலனெல்லாம் உலகம் எடுத்துருது. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் நைட்டெல்லாம் டியூட்டி பார்த்து காலையில் அப்படியே சபைக்கு ஓடுற ஆட்களை தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு சும்மா வீட்டில் கிடந்தாலும் சபைக்கு வராத ஆட்களை பார்க்குற இந்த காலம், சோம்பேறிங்க பெருகி போன காலம். சின்ன விஷயத்துக்கு கை லேசாக ஒரு மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு போக வேண்டாம். கழுத்து லேசாக ஒரு மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போகாமல் இருந்தால் சம்பளம் கிடைக்குமா? கம்பெனிக்கு போகாமல் இருந்தால் உங்களை வேலையில் வைப்பானா? 3 நாள் லேட்டுன்னா உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட மாட்டானா? 30 நாளும் உயிரோட காத்து உங்களை வேலை செய்ய பலன் தந்து போகும்போது வரும்போது பாதுகாத்து உங்களுக்கு இவ்வளவு செய்கிற ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியாக இருக்கணும், எவ்வளவு நன்றியாக இருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் சபைக்கு வர்றதில்லை, நினச்சா வர்றதில்லை. எங்கே வரலையே, வர முடியலை. அந்த கல் நெஞ்ச கத்தர் மாற்றுவாராக. எங்கே ஜாமக்காரன் சத்தம் கேட்குதோ அங்கே தான் வல்லமை வெளிப்படும். இன்னையிலேருந்து ஒரு புது தீர்மானம், 2வது ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்ல முடியலை, எனக்கு அந்த வெளிப்பாடும் வரல, ஆண்டு சொல்லலை. செகண்ட் சர்வீஸில் 12 நாள் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு எழும்புறீங்க, எழும்புறேன். நான் இன்னைக்கு விடிய காலம் 2:35 எழும்பினேன், 2:35 எழுந்தேன், திரும்ப 5 நிமிஷத்தில் படுத்தேன். ஏன்னா 3 மணிக்கு மேலே தான் அலாம் வச்சுருக்கேன், அதனால் சரி ஒரு 1/2 மணி நேரம் படுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் படுக்கலை, திரும்ப எழுந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் படுத்துரு, திரும்ப எழுந்தேன். 2:40 எழுந்தேன், 3:45 வரைக்கும் ஜபம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஜனங்கள் வராங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா, ரொம்ப தூரத்தும் வராங்க ஆண்டவரே. நான் என்ன தான் அங்கேயும் இங்கேயும் குதித்து பேசினாலும் ஒன்றும் நடக்காதுப்பா, நீங்கள் ஏதாவது செய்தால் அது போதும்ப்பா. காலையிலேயே ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அங்கே வரேன், அதனால தான் உரிமையாக பேசுகிறேன், அதனால தான் அதிகாரத்தோடு பேசுகிறேன். சும்மா உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி காணிக்க போட்டுட்டு போங்கங்கிறதுக்காக நான் இல்லை. கர்த்தர் எனக்கு இதை சொல்ல சொன்னார், இதை உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு, உங்களை உயிர்ப்பிப்பார். நேற்று ராத்திரி பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் இங்கே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். ஆண்டவர் ஏதாவது செய்யணும், இன்றைக்கி நீங்கள் ஏதாவது செய்யணும். அவர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார், அவர் செய்ய ரெடியாக இருக்கிறார், அவர் செய்ய ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? நடுராத்திரி ஒரு பவுலும் சீலாவும் ஜோம் பண்ணாங்க பாருங்கள், உடம்பெல்லாம் காயம், கையில் விலங்கு, கால் தொழுமரம், சேரில் உட்காந்துட்டு இல்லைங்க, கீழே உட்காந்து ஒரு ஆள் காலை தூக்கி மேலே வச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் கீழே உட்காந்து சேர் மேலே கால் வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் தொழுமரம். தரையில் உட்காந்து காலை தூக்கி சேர் மேலே வச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்புறம் உங்கள் கை இப்படி கட்டியிருக்கு, அதுதான் தொழுமரம். அந்த நிலையில் பாடுறாங்க, அந்த சங்கிலியை தட்டி உடம்பெல்லாம் இறக்கணும், அடித்து நொறுக்கிட்டாங்க, ரத்த காயம். அப்போ சில 16வது அதிகாரத்தில் அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாட்டு பாடி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அதை சிறைச்சாலையிலிருந்து மற்றவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். நடு ராத்திரி உங்கள் வீட்டில் ஒரு ஜபம் நடக்கிறது பக்கத்து வீட்டுக்கு கேட்கட்டும், இயேசுவின் நாமத்தில். சும்மா விட்டார் ஆண்டவர், அந்த நடு ராத்திரி இறங்கினாருங்க. அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, போராட்டம் 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 என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வேதனை வேதனை வேதனை, லெஃப்டில் திரும்பினா வேதனை, ரைட்டில் திரும்பினா வேதனை, முன்னால் போக முடியலை, பின்னால் போக முடியலை, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, செத்துடலாமான்னு நினைக்கிறேன். நோ, இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபம் பண்ணிப்பார். அடுத்த 12 நாள் டெய்லி ராத்திரி 12 நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பார், உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எத்தனையோ பேர் பார்க்கும்போது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நான் சொன்னா தெரியல. ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறேன்,
பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஐயா இவங்க பக்கத்து வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். ஒரு 20 நிமிஷத்தில் 30 நிமிஷம் என்கிட்ட பேசியிருப்பாங்க, நான் பேசவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருந்தேன். சொல்லி 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 சொன்னாங்க, நாங்கள் செத்துடலான்னு நினைக்கிறோம், ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, குடும்பமாக செத்துடலாம்னு நினைக்கிறோம், நாங்கள் செத்துடலான்னு நினைக்கிறோம், நாங்கள் செத்து. எத்தனை வார்த்தை தெரியுமா நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை பெருசு எனக்கு தெரியுது, ஆனால் பிரச்சனை தீர ஒரு வழி இருக்குது. எங்கள் பிரச்சனையும் அப்படி தான் இருந்துச்சு, நாங்கள் சாக போனவங்க, செத்துருக்கணும். இயேசு வந்தார், ஒரு புது வாழ்க்கை தந்தார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தருவார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், 1001 ரூபா கொடுக்க வேண்டாம், 501 ரூபா கொடுக்க வேண்டாம். நீங்கள் சனிக்கிழமை நாங்கள் ஒரு ஜபம் பண்ணுறோம், சாப்பிடாமல் ஜபம் பண்ணுறோம், ஒரு பொழுது ஜபம் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கு வாங்கன்னு சொன்னேன். முடியுமா தெரில, அரை மணி நேரம் பிரச்சனையை பேசினாங்க, அரை மணி நேரம் அழுறாங்க, அரை மணி நேரம் செத்துடலாம் போல இருக்குங்கிறாங்க, ஆனால் பிரச்சனை தீர ஒரு வழியை சொன்னால் மக்கள் வர முடியலை. இன்னைக்கு பிரச்சனை 99 பாயிண்ட்டும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசினா பிரச்சனை தீராது. பேசுறத நிறுத்தி ஒரு 12 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி ஆரம்பிங்க, 12 நாள் செய்து பாருங்க, அந்த ஜெபம் 2 வருகை வரைக்கும் தொடரட்டும். நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம், 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம். நான் சொல்ல 12 நிமிஷம் தான் சொல்கிறேன், ஆனால் 12 நிமிஷம் பல்ல கடித்து கஷ்டத்தோடு எழுந்து முகத்தை கழுவி ஒரு அந்த நேரம் நல்லா தூக்கம் வருதா, களைப்பா இருக்கா, ஆனாலும் இன்றைக்கி கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன்ட்டு, பிள்ளைகளுக்காக அல்லது குடும்பத்துக்காக, ஓ திருந்தாத கணவருக்காக, ஓ அடங்காத பிள்ளைகளுக்காக, ஓ கண்ணீர் அவர் பாதத்தில் ஊற்றுவதற்கு நீ ஆயத்தமானால் கர்த்தர் விடுவதற்குள்ள உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் பிரச்சனை தீரலன்னு புலம்பாதீங்க. எத்தனை வருஷம் புலம்புனாலும் பிரச்சனை தீராது, எவ்வளவு நான் ஜோம்பினாலும் பிரச்சனை தீந்துராது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் பாத்திரத்தில் அது நிற்கலை, ஓட்டையாக இருக்குது. ஓட்டையை அடைக்காமல் நீங்கள் எவ்வளவு ஊற்றினாலும் நிற்காது, ஓட்டையை அடைக்கணும், ஜபக்குறைவை மாற்றணும், கர்த்தருக்கு பயப்படணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம், துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவறுப்பு. சி எதுக்குடா எடுத்துட்டு போங்க, ஆனால் செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறீங்க, சரி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜபம் பண்ணதுனால தான் இதை கர்த்தர் செய்தாரா? அவன் ஜெபம் பண்ணதால செய்தாரு, ஜெபம் பண்ணதுனால செய்தாரா, ஜெபம் பண்ணாமலே செய்தாரா? ஜெபம் பண்ணதுனால தான் செய்தாருன்னா நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணாமலே செய்தாருனாலும் அப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணாத அவங்களுக்கே செய்தாரே, எனக்கு செய்ய மாட்டாரா என்ன நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கு இங்கே இடமில்லை. 2 அதிகாரம் வாசித்து முடிக்க போகிறோம், 2:23. பாருங்க, அந்த ராஜா செத்து போறான், இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த ராஜா செத்து போறான், அடுத்த ராஜா வருகிறார், பிரச்சனை மேல பிரச்சனை, அடிமைத்தனம், வேதனை வேதனை வேதனை. இவங்க என்ன செய்றாங்க வாசிங்க, அடிமைத்தனத்தினால் தவித்து தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள், ஐயோ எங்க பிரச்சனை தீராதா, ஆண்டவரே மாறாதா, முறையிடுறாங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், அந்த சத்தம் எங்க, சத்தம் எங்க இருக்கு, பூமியில, பூமியில போட்ட சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது, தேவ சந்நிதியில் எட்டினது, ஆண்டவர் கேட்டாரு, இவங்க யாருகிட்டயோ சொல்லி இருந்தா கேட்டிருக்க மாட்டாரு, அவரை நோக்கி, ஐயா உதவி செய்ய மாட்டீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, கர்த்தருக்கு நேரா முகத்தை திருப்புங்க, கர்த்தருக்கு நேரா முழங்கால போடுங்க, ஆண்டவரே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு கதறாங்க. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது, கண்ணோக்கி பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது, அவர் பார்த்தார், அவர் கேட்டார், அவர் நினைத்தருளினார், அடுத்த அதிகாரத்தில் இறங்கிட்டார் இவங்களுக்காக அற்புதம் செய்ய. ஏசாயா 52:8 சொல்லுது, உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும்,
நீ ஒரு ஜாமக்காரனா மாறிடு. அருமையான மகளே, மகனே, உன்னை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை, உன் குடும்பத்தில் பல பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ ஜாமக்காரனா மாறு. உன் கண்ணீர் அவர் பாதத்தில் ஊற்று. மனுஷங்கிட்ட அள வேண்டாம், மனுஷன் தூற்றி திரிவான். கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். அவர் இறங்கி வருவார். இதுவரை செய்யாத ஜபத்தை செய்யணும். கர்த்தர் இதுவரை உங்களுக்கு செய்யாததை செய்யணும்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான ஜபத்தை செய்யணும். இன்றைக்கு நடு ராத்திரி 12 மணிக்கு எழும்ப போகிறேன். ஒரு 12 நிமிஷம் தாங்க நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் உண்மையாக ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா 12 நிமிஷத்தில் உங்களால் நிறுத்த முடியாது. அது 12 மணி நேரம் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட தெய்வம் நல்ல தெய்வம். தூக்கம் ஆசையாக இருக்குது, தூக்கம் ஆசையாக இருக்குது, சாப்பாடு ஆசையாக இருக்குது, ஆனால் நீ ஜெபிக்க 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 அதில் இருக்கிற ஆசையெல்லாம் குறைஞ்சி ஆண்டவர் பாதத்தில் உட்காருவது உனக்கு ஆசையாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட இதயம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு ஜபம் பண்ணுவேங்கிறீங்க? ஒரு ஜாமக்காரனாக மாற போகிறேங்கிறீங்க? நடுராத்திரி 12 மணிக்கு எழும்பி 12 நிமிஷம், 12 நாள், 12 மணிக்கு 12 நிமிடம், இன்று முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், April 30 வரைக்கும், April 30 வரைக்கும் டெய்லி ராத்திரி 12 மணிக்கு எழும்பணும், 12 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், 12 நாட்கள் ஜெபம் பண்ணணும். இந்த 12 நாளில் நீங்கள் செய்கிற இந்த அற்புதம், இந்த ஜெபம், இங்கே பண்ணுற ஜெபம் அங்கே போய் சேரும். ஆண்டவர் இறங்கி வரலன்னா என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? எழுந்து நிற்கலாம், ப்ளீஸ் ஸ்டாண்ட். எல்லாம் எழுந்து நிற்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வசனங்களை கேட்ட யாவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு தீர்மானத்தை சொல்லுங்க, இதை செய்ய போகிற ஆண்டவரே, 12 மணிக்கு எழுந்து 12 நிமிடம் இந்த 12 நாள் ஜபிக்க போறேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு இறங்கும். அந்த லேவியரான ஆசாரியர்கள் 2 நாளாகமும் 30:27 ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் சத்தம் கேட்கப்பட்டு அவர்கள் விண்ணப்பம் பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. பூமியில் பண்ற விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகுது. விண்ணை தொட்ட விண்ணப்பம், விண்ணை அசைத்த விண்ணப்பம். இன்றைக்கு என் ஜபத்தை மாற்ற போகிறேன். இதுவரை ஜபித்ததை விட இன்று முதல் நான் ஜபிக்கிற ஜபம் வித்தியாசமாயிருக்கும். அப்படிப்பட்டவங்க நல்லா கையை தட்டி தேவன் கொடுக்கிற ஜப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. ஐயா, எல்லாம் செய்கிற ஒருத்தர் உங்கள் பக்கத்துலேருந்து எல்லாம் செய்கிறேங்கிறாரு. அவரை விட்டுட்டு நம்ம என்ன அலைஞ்சாலும் வெற்றி வராது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவரை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு உதவி செய்கிற அவரை பிடிங்க. அவர் பாதத்தில் உட்காருங்க. அவர்கிட்ட கண்ணீர் விடுங்க. அவர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடிப்பார். 3 மாதம் முடிஞ்சு போச்சு. 4ஆம் மாதத்தில் 18வது நாளில் இருக்கிறோம். இத்தனை நாள் நடக்காதது, அடுத்த 12 நாளில் நடக்கும், அடுத்த 12 நாளில் நடக்கும், அடுத்த 12 நாளில் நடக்கும், அடுத்த 12 நாளில் நடக்கும். ஒரு 12 நிமிட ஜபம், ஒரு 12 நிமிட ஜபம். ஆண்டவரே, எத்தனையோ தீர்மானங்களை எடுக்கிறேன், அதை செய்யாம விட்டுறேன். இன்னைக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி நான் எழும்புவேன். ராத்திரி 12 மணிக்கு எழும்புவேன். ஒரு அலாரம் செட் பண்றேன். நான் 12 மணிக்கு எழும்பி 12 நிமிடம் ஜெபிப்பேன். 12 நிமிஷம் ஜெபிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, என் புயத்தின் வல்லமையை காண்பிப்பேன். என் வல்லமையை காட்டுவேன் மகளே, என் வல்லமையை உனக்கு காண்பிப்பேன், என் வல்லமையை உனக்கு காண்பிப்பேன். நன்றி அப்பா. இனி நான் அல்ல, என்னில் எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீர்தானே. எங்கள் பிதாவே, நீங்கள் சொன்ன அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விண்ணை தொட்ட விண்ணப்பம்,
ஆண்டவரே பூமியில சத்தமிட்டு கதறின அந்த சத்தம் பரலோகம் கேட்டதே. இன்றைக்கு நடு இரவு, இன்று முதல் நாங்கள் நடு இரவுல ஒரு ஜோமனை போறோம், நடுராத்திரி ஒரு ஜோமனை போறோம், ஒரு புதிய ஜபத்தை ஆரம்பிக்கிறோம். சாத்தான் வேலை செய்ய முடியாது, நான் தூங்குறேன் அவன் நினைப்பான், ஆனா நடுராத்திரி எழுப்பி ஜெபிக்க போகிறேன். அந்த திருடன் உள்ள வர முடியாது, அந்த சாத்தான் உள்ள வர முடியாது, என் வீட்டுக்குள்ள வர முடியாதபடி நான் ஜெபத்தினால் வேலி அடைப்பே, நான் ஜபத்தினால வேலி அடைப்பேன், என் வீட்டை வேலி அடைப்பேன், ஜபத்தினால வேலி அடைப்பேன், என் பிள்ளைகளை வேலி அடைப்பேன், என் குடும்பத்தை வேலி அடைப்பேன். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. அந்த வேலியை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. இன்று முதல் 12 நாட்களுக்கு 12 மணிக்கு எழுந்து 12 நிமிட ஜபம் தவறாமல் செய்ய, 12 நாட்களுக்குள்ள நீங்க செய்ய போகிற பல அற்புதங்களுக்காக நன்றி 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 நன்றி. இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கிருபை தார். இதனுடைய வருகை வரைக்கும் தொடரட்டும் இந்த ஜபம். எங்கள் தேசம் மறுரூபமாகட்டும், எங்கள் தாலுகா மறுரூபமாகட்டும், நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் பார்த்த நீங்களும் இந்த தீர்மானத்தை எடுத்து இதன்படி செய்யுங்கள். இந்த 12 நாட்களில் 12 மணிக்கு நடு இரவு எழுந்து ஒரு 12 நிமிடங்கள் ஜபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே 12க்கும் அதிகமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.